الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவின் கடியாதரே அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் கோயில் மண்டலம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாராந்திர நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம். இந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சாபியங்கள் சகோ சாபியங்கள் ஏகத்துவ கொள்கையை உலகம் எங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் சுந்தரவாதமாக என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா இந்த தலைப்பில் ஒரு சில கேள்விகளை உங்கள் முன்னால் பதிவைக்கலாம் என்று விரும்புகிறேன். இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாம் உலகளாவிய அளவுல கடுமையான முறையில் விமர்சிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த இஸ்லாம் தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்றன. முஸ்லிம்கள் எல்லாருமே தீவிரவாதிகள். இதில் மிக உச்சகட்டமான கொடுமை என்னவென்றால் அகில உலகத்திற்கும் அருளாக வந்த அருளாக அனுப்பப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி. இப்படி போன்ற பிரச்சாரங்கள் படங்களாகவும் கார்ட்டூன் செய்திகளாகவும் எழுத்து மூலமாகவும் என்ன செய்யப்படுகிறது உலக அளவில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இவர்கள் சொல்லக்கூடிய வாதம் இவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் உண்மைதானா? இஸ்லாம் இந்த மாதிரி தீவிரவாதத்தை போதிக்கிறதா? மனிதனிடத்திலே இரக்கம் காட்டாமல் அத்துமீறி நடக்க சொல்கிறதா? தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட சொல்கிறதா என்று நாம் குர்ஆன் ஹதீஸ் மொழியில் நாம் தேடி பார்த்தோமேயானால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்திற்கு நேர முரணான செய்திகள் தான் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் அவர்கள் அடிப்படையாக எடுத்து வைக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது முஸ்லிம்கள் எல்லோருமே தீவிரவாதிகள் தான் என்று சொல்வதற்கு அவர்கள் அடிப்படையாக எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால் குர்ஆனில் நீங்க பார்த்துக்கிறீங்க பல இடங்கள்ல குர்ஆனில் அவர்கள் பல இடங்கள் அவர்களை கொள்ளுங்கள் அவர்கள் வெட்டுங்கள் கழுத்து வெட்டுங்கள் இப்படியெல்லாம் பல இடங்கள்ல இருக்கு. எங்கு அண்டாலும் இருந்தீங்க காவிரிகள் எங்கு அண்டாலும் இருந்தீங்க வெட்டி தள்ளுங்க இப்படி போன்ற வசனங்கள் குர்ஆனில் பல இடங்கள்ல இருக்குது. இந்த வசனத்தை தப்பும் தவறுமாக விளங்கி கொண்டு அதை வந்து பிற சமுதாய மக்களை முஸ்லீம்களுக்கு எதிராக திசை நிரப்புவதற்காக சில தீய சக்திகள் ஆர்எஸ்எஸ் போன்ற சில தீய சக்திகள் உலகளாவிய அளவில் இந்த மாதிரி சில சதித்திட்டங்கள் என்ன செய்கிறது திட்டம் போட்டு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா உண்மையிலேயே இந்த வசனங்கள் எதை சொல்கின்றன இது எந்த நோக்கத்திற்காக அருளப்பட்டது எந்த காலகட்டத்தில் அருளப்பட்டது என்பதை நாம் பார்த்தோமேயானால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திக்கும் இந்த புராண வசனத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த நடிகர் நாயகம் சரணாலய செல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ததும் கிடையாது அதுக்கு மக்களை ஆர்வம் கூண்டியதும் கூண்டியதும் கிடையாது. இது ஒரு காரணம். அடுத்து அவங்க முக்கியமாக எடுத்து வைக்கக்கூடிய சம்பவம் என்னவென்றால் இஸ்லாம் வந்து 1400 வருடங்களுக்கு தான் ஆகிறது. ஆனால் முஸ்லீம்கள் இருக்கிற உலகளாவிய அளவில் எல்லா இடங்களும் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் வாழால் தான் இஸ்லாம் பரப்பப்படுகிறது. வாழின் முறையில் இஸ்லாம் வருகை இதை போட்டு தருகிறவா திரும்பி விடவா இதன் மூலமாக தான் இஸ்லாம் வளர்க்கப்படுகிறது என்று சொல்லி இதை ஒரு பிரச்சாரமாக இருந்தாங்க செய்து கொண்டிருக்கிறார். இஸ்லாம் வாழால் தான் பரப்பப்பட்டதுக்கு பகிரங்கமான மேடை போட்டு இருந்தாங்க சொல்லக்கூடிய அளவு நடக்கிறாங்க நடக்குது. ராமா காப்பாளன் பகிராய்கள் போன்றவர்கள் இந்தியாவோட இருந்தாங்க பகிரங்கமா மேடையை போட்டு சொல்றாங்க இஸ்லாம் வாழா இஸ்லாம் என்பது வாழால் தான் பரப்பப்பட்டது. நம்ம அதையும் நம்ம பார்த்தோம் யாரும் யுத்தம் ஏன் நடந்தது
அதனுடைய பின்னணி காரணங்கள் என்ன? யுத்தம் என்பது வழியே சென்று அவர்களை எதிர்த்து தாக்குவதற்காக நடத்தப்பட்டதா, அல்லது நம்மளை தாக்க வரும்பொழுது தற்காப்புக்காக நடத்தப்பட்டதா என்பதெல்லாம் நாம் பார்த்தோமே. ஆனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு வாதமும் நிற்காது. ஏன்னா நம்ம கூட சில பேர் என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஹதீஸை படிக்காதவர்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை முழுமையாக கலங்காதவர்கள், குர்ஆன் அவர்கள் எங்கு கண்டால் சாப்பிடுகளை எங்கு கண்டால் விட்டுங்கள் இருக்குதா இல்லையா, அப்ப உங்க மாத தீவிரவாதத்தான தூண்டுது அப்ப அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யறாங்க, குர்ஆன்ல இருக்கு நம்பர் எடுத்து காட்டுறாங்க. நம்பர்களால் இருக்குதா இல்லையான்னு பார்க்கறது கிடையாது, நம்பர் எடுத்து அவன் காட்டுறானா இல்லையா, ஒருவேளை அப்படித்தான் இருக்கும் எப்படின்னு விலகி சொல்றது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில அவர்கள் அந்த சமுதாயத்தை எப்படி பண்பற்றினார்கள், எப்படி உருவாக்கினார்கள், அவர்களுக்கு அண்டையாக இருந்த நெருக்கமாக பக்கத்தில் இருந்த மாற்று மதத்தவர்களை அவர்கள் எப்படி நடத்தினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோமையான இந்த இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது, தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று சொல்லக்கூடிய வாதங்கள் என்ன செய்கிறேன், தவறு பொரியா ஆகிவிடும். முதல்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த யுத்தங்கள், அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம அவர்கள் செய்த யுத்தங்கள் எடுத்துட்டா அந்த வசனம் ஏன் அல்லப்பட்டது, எவ்வாறு அல்லப்படுத்துகிறது தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள், பத்ரு, உஹது, அந்த இப்படி சொல்லி பல போர்க்களங்களை தலைமை ஏற்று சந்திச்சிருக்கிறாங்க சந்திச்சிருக்கிறார்கள். இந்த போர்க்களங்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் திணிக்கப்பட்டதா, அல்லது இவர்கள் வலிய சென்று போரிட்டார்களா, இதை நம்ம ஆரம்பமாக நம்ம பார்த்தோமே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் மக்காவில் கஷ்டப்பட்டார்கள், மக்காவில் சிரமப்பட்டார்கள், மக்காவில் அழிவாங்கினார்கள், மக்காவில் உதவாங்கினார்கள், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சோழர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். இப்படி எல்லாம் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டில் வாழ முடியாம, அந்த நாட்டில் இருக்க முடியாம, அந்த நாட்டில் இருந்தால் கொன்று விடுவார்கள், நம்மளை அழித்து விடுவார்கள் என்று விளக்கி என்று தெரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு, அந்த மக்கா நகரை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சொந்த பூமியை விட்டு, சொத்து பந்துகள் சொந்த பந்தங்கள் அத்தனையும் விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக அந்த நாடை தொடர்ந்து செல்கிறார்கள். இப்படி சென்றால் மதினாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஆவலோடு வரவேற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க மதினாவுக்கு சென்ற முன்னாடியே மதினாவில் அதிகமாக மக்கள் நினைச்சிருக்காங்க, இஸ்லாத்துல ஏற்று இஸ்லாத்தை ஈமான் வந்து ரசூலுல்லாஹை நேசித்தவர்களாக, ரசூலுல்லாஹுடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போனவுடன் அப்படியே அசம்பிளாகிறாங்க, எல்லாரும் ஒன்று சேர்றாங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்யறாங்க. ஒரு நாடு உருவாகிவிட்டு கூடிய சீக்கிரம் கிடையவில்லை, முதல் ஆண்டுக்கு முன்னாடியே என்ன செய்யறாங்க, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒரு ஜனாதிபதி எடுத்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. முதல் வருடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு மிகப்பெரிய தலைமை கிடைக்க வருகிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர், அகில உலகத்திற்கும் இறைவனாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தும், அதே மாதிரி என்ன தலைமை பீடமும், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஒரு தலைமை, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகி விட்டது, முஸ்லீம்கள் எல்லாம் நடந்துட்டாங்க, ஒரு ஆட்சியை நிறுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற இரண்டு தலைமை கிடைக்க வருகிறது. இதை பொறுக்க முடியாமல், இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தாங்க, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி சிரியாவிலிருந்து இருக்கிறாங்க. மாவியாவுடைய வாப்பா அவுசுமியான் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செய்யறாரு, மிகப்பெரிய ஒட்டகங்களில் நிறைய ஒட்டகங்கள் வந்து இருக்கிறாரு, சரக்குகளை கொண்டு மதினாவுக்கு போறாரு. இதற்கு அந்த சரக்குகளை உள்ள கொண்டு போய் மதினாவு மக்காவிலிருந்து மதினாவை தாக்குவதற்காக என்ன செய்யறாரு, அப்பொழுது சரக்கோடு போய்கிட்டு இருக்கிறாரு. இது நக்சல்லாலேசலம் அவர்களுடைய உளவு படையின் மூலமாக, உளவுத்துறையின் மூலமாக இந்த செய்தி கேள்விப்பட்டு நக்சல்லாலேசலம் அவர் என்ன செய்யறாங்க, அவர்களை போய் தடுத்து நிறுத்தி அந்த பொருளை என்ன செய்யறாங்க, அங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத வழிமறைக்கிறதுக்காக நம்ம சொல்ல போறாங்க. ஆனா இது அபுசுஃபியான் இந்த செய்தி தெரிஞ்சுக்கிறாரு, அவர் தப்பிட்டு போயிடுறாரு. இந்த செய்தி அவர் அந்த அபுசுஃபியான் என்ன செய்யறாரு, மக்காவுக்கு முதலே தாவல் அனுப்பிடுறாரு, இந்த மாதிரி சொன்னது அவங்களுடைய கூட்டத்தாரு இந்த பொருளை கைப்பற்ற போறாங்க, நீங்க ஒரு படை அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க படை அனுப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு போறாங்க, எதுக்காக போறாங்க, அவர்கள் அந்த அபுசுஃபியான் கொண்டு வந்த அந்த போர் அந்த கப்புகள் இல்லையா, அந்த ஒட்டகத்துல கொண்டு வந்த சரக்குகளை அதை வழிமறுப்பதற்காக இந்த ஜாமான் பொருள்கள் எல்லாம் மதினா மக்காவுக்கு உள்ள போய்விட்டால் நம்மளை அழிப்பதற்காகவும் நம்மளை ஒழிப்பதற்காகவும் அவர் அவர்களுக்கு என்ன செய்யும் பக்கபலமாக ஆகிவிடும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் போறாங்க. ஆனா அவர் வேற வழியை தப்பிச்சு போயிடறாரு, அங்கிருந்து ஒரு படை வந்தது பதில் பொருட்களும் சந்திக்கிறாங்க. இந்த சுற்றுலாவலம் அவர்கள் யுத்தத்தை விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவர்களை நம்மளை இருந்திருக்கிறாங்க, நம்மளை அழிச்சிருக்கிறாங்க, நம்மளை ஊரை விட்டு விரட்டி இருக்கிறாங்க, நம்மளை கூட நிறைய பேரை கொலை செஞ்சிருக்கிறாங்க, நம்ம ஊர்ல வாழ உடம்பு ஆக்கியிருக்கிறாங்க, அதனால நம்ம யுத்தம் செய்ய போவோம் என்று சொல்லி ரசூல் யுத்தத்துக்கு போக கிடையாது, பதில் போர் நடத்தா இல்லையா. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்ய அவர்கள் முடிவெடுத்து போகவே கிடையாது. அபுசுஃபியானுடைய அந்த பொருளை நம்ம என்ன செய்யணும், உள்ளத போக விடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லிதான் போறாங்கிற ஒழிய அங்க போர் அவங்களுக்கு திணிக்கப்படுகிறது. அவங்க படையெடுத்து வந்த காரணத்தினால் அபுசுபியா தவிச்சு போன உடனே ரசூல திரும்பி வந்திருப்பாங்க, நீங்க மட்டும் உள்ள வரலையில இந்த மக்காவுல இருந்து ஒரு குழு 1000 பேர் கொண்ட ஒரு குழு மட்டும் உள்ள வரவில்லை என்றால், பதில் இந்த இடத்துக்கு வரவில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருப்பாங்க, அங்க போய் பார்த்திருப்பாங்க, அபுசுபியா தவிச்சு போயிருப்பாரு, ரசூலா திரும்பி வந்திருப்பாங்க.
அப்ப அவங்கதான் சண்டை போடணும்னு அவங்க வராங்க. அப்பதான் நம்ம என்ன செய்யுது, சண்டை அங்க முடிவாகுது. நடுத்தரலா ஆளுக்கிறவங்க ஒரு யுத்தம் செய்யறாங்க. யுத்தம் செஞ்சு அல்லா அவங்க இது பேர் அடைஞ்சாங்க. 380 பேர் மாபெரும் ஒரு வெற்றி செய்யறாங்க. வெற்றி வெற்றி கொள்ளப்படுது. எதிரிகள் போர் கழிக்கப்பட்டு பின்னங்கள் திரளில் அடிபட ஓடி வர்றாங்க. அதோட அங்க போன கூட விட கிடையாது. நம்ம வந்து நம்ம ஊரை விட்டு துரத்துனோம், நாட்டை விட்டு நம்ம விரட்டி விட்டுருந்தோம். அங்க போய் கொஞ்ச காலத்துக்கு ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய 1000 பேரை 300 பேர் வெற்றி பெற்றுட்டார்களே, இது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இழுவாயிருச்சே இழுக்காயிருச்சே அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அடுத்து ஒரு படையை அவங்க உருவாக்குறாங்க. 3000 பேர் கொண்ட ஒரு குழுவை தயார் பண்ணி, ஒரு படையை தயார் பண்ணி அவங்க வராங்க. எங்க வராங்க, உபகுந்த இடத்துல அவங்க வராங்க. வந்த அவங்க வந்து உள்ள விடக்கூடாது, மக்களை காப்பாற்ற வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஈமான் கொண்டவர்களையும் பலவீனர்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் காக்க வேண்டும் என்று சொல்லி தான் செய்யறாங்க. உகந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப இப்படி எல்லா யுத்தத்தையும் எடுத்துக்கொண்டாலும், எந்த யுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் நடிச்சலாம் அவர்கள் வலிய சென்று எந்த யுத்தத்தையும் செய்ய கிடையாது. சில இடங்களை ஒரு சில இடங்களை வந்து அத்துமீறி அதிகமா நடக்கும்பொழுது பின்னாடி இஸ்லாத்துடைய கை ரொம்ப ஓங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சாங்க. ஒரு சில குறுக்குகள் அனுப்புவாங்க, படையில ஒரு 100 பேரு 50 பேரை கொண்ட ஒரு குழு அனுப்பி அது என்ன பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அக்கிரமங்கள் தலைவிரிச்சு ஆடும் போது, அநியாயங்கள் தலைவிரிச்சு ஆடும் போது இப்படி ஒரு சில இடங்களுக்கு சொல்ல அனுப்பியிருக்கிறார்கள். வரலாறு நடந்த நபிசல்லா அலிசலம் அவர்கள் தலைமையேற்று செய்த எல்லா யுத்தங்களுமே ரசூல்லா மீது திணிக்கப்பட்டவர்தான். ரசூல்லா வந்து வலிய போய் ஏற்படுத்துறது. அவங்க இரண்டாவது குளிர் நேரமா இருந்ததுனால அவங்க வந்தவங்க தாக்கு பிடிக்க முடியல. வந்த உள்ள இருக்கிறவனுக்கு எல்லாம் சேமிக்க உள்ள இருக்கணும். உள்ள இருக்கிறவங்களுக்கு உணவு எல்லாமே உள்ள இருக்கணும். வெளியே இருக்கிறோம் சூழத்துல இருந்து வந்திருக்கிறான். அவன் முக்கியமான கிரம காலத்துக்குள்ள நீடிக்க முடியாது. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அதுவும் அல்லாவுடைய உடல் உதவியால நல்லா செஞ்சான். ஒரு கடும் குளிரே காத்து இந்த மாதிரி ஏற்படுத்துறான். அதன் மூலமா போயிடுறாங்க. நடிச்சொல்லா இருக்கிற சந்தித்த எல்லா போர்களுமே நடைபெற்றது. அவர்களுக்கு வழிய வந்தது. அவர்கள் திரும்பி செய்ய கிடையாது. அவர்களா யாரையும் கொள்ள வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் தேடி போக கிடையாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த முஸ்லீம்கள் மீதும் திட்டமிட்டு திணிக்கப்பட்டது. இது நம்ம அடிப்படையாக வழங்கிக்கணும். ஓரளவு வந்து சேர்லையா, யுத்தம் கொண்டு வந்தா என்ன நடக்கணும், யுத்தம் கொண்டு வந்துட்டா என்ன, இந்த காலத்திலையும் சரி அந்த காலத்திலையும் சரி எந்த காலத்திலையும் சரி தண்டைன்னு வந்து விட்டா எடுத்து சண்டை ஒரு கட்டை பிடிச்சி கட்டி பிடிச்சி யுத்தம் வந்துருக்கா தண்டை, இல்லை உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடக்கிறா தண்டை, தண்டைன்னு வந்தா கொள்ள தண்ணி தண்டைன்னு போர்னு வந்தா என்ன போர்ல என்ன ஊர்ல வந்து எந்த விதமான நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் பார்க்க கூடாது, பார்க்கவும் மாட்டாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஜெண்டா வச்சுக்கவங்க பார்ப்பாங்களா, அவன் மண் வந்து பார்ப்பானா பார்க்க மாட்டாங்க. அது பெண் வந்து பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்கா வேறையே தான் ஜெண்டா வருவாங்க. இப்படி எந்த நாட்டுக்கு இடையில் 2 நாடுகளுக்கு இடையில் சண்டை வந்து விட்டால், 2 குழுக்களுக்கு இடையில் சண்டை வந்து விட்டால் நியாயம் அநியாயங்கள் பார்க்க மாட்டார்கள். அங்க என்னதான் நடக்கும், யுத்தம் தான் நடக்கும். யுத்தம் வந்தா கூடதான் விடும், எட்டத்தான் செய்வார்கள். அந்த காலத்துல வெற்றது தானே, வெட்டுறது குத்துறது அம்பு எய்கிறது இது மூலம் தான் முக்கியமான உள்ளது. குளிர படை யான படை இந்த மாதிரி ஒட்டக படை இந்த மாதிரி படை எழுந்து அம்பு எய்கிறது ரொம்ப தூரத்துல துப்பாக்கி மாதிரி அம்பு எய்கிறது வாழால வெட்டுறது கேடயம் இதுதான் ஆகிரும். அப்ப வந்து முஸ்லீம்களுக்கு எங்கிருந்து கட்டளை வரணும், இறைவன் தான் கட்டளை வரும். முஸ்லீம்களை வந்து சுயமாக அவங்க இஷ்டத்தில் செயல்படக்கூடியவங்க கிடையாது. நடித்தல்லா அலிசலம் அவர்கள் தன்னுடைய சுய மன இச்சையின் அடிப்படையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள் கிடையாது. அவர்களுக்கு எல்லா கட்டளையும் எங்கிருந்து தான் வரணும், இறைவனத்திலும் தான் வரணும். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள், இராணுவத்தை உருவாக்கினார்கள். யுத்தத்துக்கு அந்த போகும்பொழுது யுத்தம் செய்வது அல்ல அப்ப கடமையாகிறான், அப்பதான் யுத்தம் செய்கிறார்கள். யுத்தத்துல என்னென்ன செய்ய வேண்டும், அந்த கொள்கையை எப்படி நிலைநாட்ட வேண்டும், அவர்களுடன் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும், அவர்கள் தரநடைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும், எதிரியோட எதிரிகள் களத்துக்கு வந்து விட்டால் அவர்கள் என்ன செய்யணும், கொள்ளணும், கட்ட இடத்துல வெட்டுங்க, கழுத்தை வெட்டுங்க, காலை வெட்டுங்க, இது எல்லாம் எங்க அருளப்படுறது, யுத்த களத்துல அருளப்படுது, போர்க்களத்துல அருளப்படுது. போரிட்டு வந்துட்டாலே சண்டை தான், வெற்றி தான், வெட்டத்தான் வேண்டும், கொள்ளத்தான் வேண்டும் என்று உள்ளே நம்ம கொண்டுவானா இல்லையா. அவன் என்ன இந்த சுகாங்கடா இல்லையா, ஒரு கண்ணத்தில் அடைந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கிறதெல்லாம் போர்க்கணத்தை சொல்ல முடியாது. அதுவே பொய்யான ஒரு தத்துவம். அது அவங்க பயப்பில்லையே அது கிடையாது, அப்படி ஒரு தத்துவம் கிடையாது. கண்ணத்தில் அடிக்கும் போது ஏன் என் கண்ணத்தில் அடிச்சுன்னு கேட்டுருக்கிறாங்க. என் கண்ண ஒரு கண்ணத்தில் அடிச்சு அவர் கண்ணத்தை காட்டுறாங்கல்ல, அது வந்து அன்பை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம்னு சொல்றாங்கல்ல. ஒரு கண்ணத்தில் போய் இறங்க திருப்பி அந்த கண்ணத்தை காட்டுறாங்க காட்ட மாட்டாங்க. பைபிள்லேயே அப்படி கிடையாது, ஏன் என் கண்ணத்தில் அடைந்தாய் அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு. இப்ப நீ நேரம் பத்திரம் ஒரு கண்ணத்தில் அடைஞ்சா ஒரு கண்ணத்தை காட்டுந்தா, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சோட என்ன செய்யணும், இந்த கண்ணத்துல அரைஞ்சிருப்பாங்க
இங்க ஒரு புது புதுதான் இந்த கிளை ஒரு புது புது அப்படி காட்டணுமா இல்லையா அவங்கள கேட்கறாங்க ஏன் திருப்பி அடிச்சிய அப்படின்னு பைபிள் எழுதி வச்சிருக்காங்க பைபிள் இப்படி இருக்குது அப்பதான் என்ன இது கிடையாது ஓரோடு வந்துட்டாலே வந்து கட்டி பிடிக்கிறது முத்தம் முடிஞ்சது என்ன செஞ்சுட்டு போங்க அடிச்சுட்டு போங்க போயிட்டு போங்க எடுத்துட்டு போங்க பிடிக்கிடுவாங்களா என்ன இருக்குது இல்ல நானா இல்லையா எப்படி சாவ போறோம் அவன் செத்தா நடம் நம்ம செத்தா சொல்கம் புடி வாய்ப்பு இருக்கு பூந்து விளையாட்ற வேண்டியதுதானே இப்படித்தான் நபிசல்லாஹுலம் அவர்கள் சந்தித்த போர்க்களமும் இருந்தது எல்லா படையிலும் அவர்களுடைய எண்ணிக்கை எதிரியுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்குது மதுரை போர்க்களத்துல அவங்க 1000 பேர் வராங்க நம்ம படையில இஸ்லாமிய படையில 300 பேர் இருக்குது இந்த 300 பேர் என்ன செய்யறாங்க எதிரி என்ன செய்யறாங்க பகிரங்கமா செய்யறாங்க சண்டை பிடிக்கிறாங்க அதே மாதிரி என்னாச்சு அவங்களுக்கு அப்படிதான் இருக்குது யாருக்கு அதே மாதிரி உகது போர்க்களத்துலயும் எப்படி நடக்குது உகது போர்க்களத்துல 3000 பேர் படை எடுத்து வராங்க இஸ்லாத்தை அழிப்பதற்காகவும் இந்த ரசூலுல்லாவை அழிப்பதற்காகவும் இஸ்லாத்தை ஏற்றி மக்களை கொள்வதற்காக 3000 பேர் படை எடுத்து வராங்க அம்மா தரப்புல பேர் 1000 பேர் போறாங்க அதுல 100 பேர் ஒரு முனாபியை கலைச்சு கூட்டிட்டு போயிடறான் அப்துல்லா இப்னு சலூம் என்று சொல்லக்கூடிய என்ன செய்யறான் 300 பேரை கலைச்சு கூட்டிட்டு போயிடறான் 200 பேர் தான் நல்லபடிக்கிறாங்க ஆரம்பத்துல வெற்றி ஏற்படுது பின்னாடி ரசூலுல்லாவுடைய கட்டளை புறக்கணிக்கிறாங்க கடுமையான ஒரு பாதிப்பும் ஏற்படுது 20 சாபங்கள் கொல்லப்படுறாங்க இப்படி எல்லா போர்க்களத்திலுமே எல்லா படையிலும் எதிரியுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்குது முஸ்லீம்களுடைய ஈமானிய பலம் அல்லாஹ் மேல ஒரு நம்பிக்கை செஸ்தா சொல்கிறோம் இந்த அடிப்படையில போர் செஞ்சாங்க அவர்கள் மேல் பிரிக்கப்பட்டது போர் என்று வந்து விட்டால் வெற்றுவது குத்துறது இதுதான் நியதி இன்னைக்கும் அதுதான் பாருங்க நீங்க இவங்க அவளை பார்த்து தீவிரவாதி எவன் சொல்றானோ அவளை பாருங்க நீங்க அவன் எப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கான் ஹிரோஷிமாங்கிற ஒரு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஜப்பான் ஒரு நாடு உலக யுத்தம் நடக்குது இரண்டாம் உலக யுத்தம் நடக்குது அந்த நேரத்துல வந்து அவன் சரண்டர் அடைஞ்சிடறான் ஜப்பான் வந்து என்ன செஞ்சிடறான் நிப்பாட்டிக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம் சரண் நடந்ததுக்கு அப்புறம் அது ஒன்று கொண்டு போய் போனான் உங்களுக்கு அமெரிக்கா என்ன செய்யறான் ஹிரோஷிமா நாகசாகி என்று சொல்லக்கூடிய இரண்டு இடங்கள்ல கொண்டு போய் அணுகுண்ட போறான் அதுல எத்தனை பேர் செத்து போனாங்க எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் செத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டுல வந்து அந்த இடங்கள்ல வந்து புல்லு பூண்டு முளைக்கலையே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி வர்றாங்க குறைக்கிறது புறையோட பறக்கிறார்கள் அவ இப்படி எல்லாம் ஒரு அநியாயத்தை செஞ்சவன் யாரு அவன் சொல்ற யாரை சொல்ற நம்மளை பார்த்துக்கிறோம் தீவிரவாதிகள் நம்மளை பார்த்துக்கிறோம் பயங்கரவாதி ஓரண்டு வந்து யுத்தம்னு வந்து அவருக்கு நிறையாது ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமாதானம் வந்துட்டா அதுக்கு மேல ரசூல் செய்ய மாட்டாங்க எந்த பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க ஓகே சமாதானம் பறைசாச்சுக்கிட்டையா கட்டுப்பட்டுக்கிட்டையா பேச்சுவார்த்தை முடிஞ்சு வச்சு வந்துருவாங்க இது ஒரு சஹாபி என்ன செய்யறாரு உஸ்தாமான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர் என்ன செஞ்சிடறாரு அவரை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க ஒரு குழுவுக்கு தலைவரை போட்டு அனுப்புறாங்க நீங்க போய் அதை என்ன செய்யுங்க அது என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு போனா கடைக்கு என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க கடைக்கு ரெண்டு பேர் இவர் நிக்கிறாரு இவருக்கு வாழ்க்கை இறங்க நிக்கிறாங்க அப்ப என்ன செய்யறாரு கடைசியில போட்டுக்கிற கூடிய கிளம்ப வரப்போ அது சொல்றாங்க அசுலம் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் பதாவதுதான் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டோம் உங்க குழுவைக்கு உங்க மதத்துக்கு நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லிடுறாங்க இதோட வாழ்க்கை பயந்துட்டு சாக போறோம் தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க என்ன செய்யறாரு போட்டு தள்ளிடுறாரு இது ரசூலுல்லாஹி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலா செய்யறாங்க யாருந்தா இந்த உஸாமாவுடைய செயலை விட்டு நான் விலகி கொள்கிறேன் நீ அவருடைய உள்ளத்தை புலந்து பார்த்தாயா அவர் உண்மையை சொன்னாரா இல்ல போலிக்கா சொன்னாரா என்று அவர் உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா இதுல இருந்து நான் விலகி கொள்கிறேன் ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் இன்னைக்கு தான் இஸ்லாத்துக்கு வந்துக்க கூடாதா அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி இருந்தாங்க அதே மாதிரி ஹாலிதி மன வழி இந்த ரெண்டு தோழர்கள் நடந்துருக்கு இந்த மாதிரி சம்பவம் அவர் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க சமாதானத்துக்கு வந்து விட்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட எந்த விதமான யுத்தமும் செய்ய கிடையாது போரன்னு வந்து விட்டு அவர்களை கொள்வதும் வெட்டுவதும் தான் நியதியா இருக்குது அதே மாதிரி நீங்க பாருங்க நீங்க வியட்நாம்ங்கிற ஒரு நாட்டை சின்ன பின்னமாக்குனாங்க அந்த அமெரிக்கா இதே அமெரிக்கா காலத்தில் வியட்நாம்ங்கிற ஒரு நாட்டை செஞ்சாங்க சின்ன பின்னமாக அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் முஸ்லீம்கள் நாடு என்று சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானை ஒண்ணும் இல்லாமல் நிர்மூலம் வாங்கிட்டாங்க ஈராக தொடர்ச்சி எரிச்சு விட்டாங்க உலகம் இன்னைக்கு ஈரான் கூட பிரச்சனை அடிக்கிறாங்க இப்படி உலக நாடுகள் எல்லாம் இருந்துருக்காங்க அச்சமூட்டி அச்சமூட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யாரை பார்த்து தீவிரவாதிகளாக முஸ்லீம்களை பார்த்து சொல்றாங்க நீ இன்னும் பாருங்க நீங்க இதே மாதிரி இவனோட சேர்ந்தவங்க பிரிட்டன் வந்தாங்க அவன் உலகத்தினுடைய சமபாதி உலகத்தினுடைய சரிபாதி ஆண்டவன் யாரு இந்த பிரிட்டிஷ்காரன் இங்கிலாந்துக்கான இல்லையா இவங்க உலகத்தினுடைய சரி இந்தியா போன்ற அரபு நாடுகள் போன்ற உலகத்தினுடைய பெரும்பாலான மக்கள் தொகையை பெரும்பாலான பகுதிகளை தன்னுடைய கைவசத்தில் வச்சிருந்தாங்க 40 மேல அவனால வச்சு அளவு கொடுக்க முடியும் சொல்லி ஒரு மூணா ரிலீஸ் கொடுக்கலாம் சோர்ந்தவன் சோர்ந்த முறை என்ன செய்யறான் இந்தியாவுக்கு 1947 கொடுத்தான் அதே மாதிரி பாகிஸ்தான் கொடுத்தாங்க பாகிஸ்தான் அதுக்கு முன்னாடி கொடுத்து ஆப்கானிஸ்தான் அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க இப்படி ஒண்ணு மூணா அவனால வச்சு அளவு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக எனக்கு உள்நாட்டிலே குழப்பம் உண்டாகி போயிருது பிரச்சனை ஆகி போயிருச்சு அவன் படைகள் வரவன் தெரிஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கிறான் இவங்க கடுமையான புரட்சி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனால ஈடு கொடுக்க முடியாம அந்த மாதிரி ரஷ்யக்காரன் ஆப்கானிஸ்தான கைப்பற்றிக்கிட்டான் கடைசி ஆப்கானிஸ்தான் அவங்க செஞ்ச அவங்களுடைய போராட்டம் யுத்தத்தின் மூலமா அவனால் தாக்கு பிடிக்க முடியல இப்படித்தான் விட்டுட்டு போனாங்க ஓடி அவங்க உடனே கூட கிடையாது எத்தனை மக்களை கொண்டு குடிச்சாங்க எத்தனை மக்களுக்கு எதிராக கடுமையான முறையில் செஞ்சாங்க முன்னாடி போனா அந்த பக்கத்து நாடு
வடகொரியா தென்கொரியா இருக்கா இல்லையா, அந்த நாட்டை அவங்க என்ன அத்தியாயம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இவங்க மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாமுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காமல் இஸ்லாமுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களை தீவிரவாதி என்று சொல்றார்கள், முஸ்லீம் மதத்தை தீவிரவாதி என்று சொல்றாங்க. போர்க்களம் நடந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழியே வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி எந்த போரையும் தடுத்தது கிடையாது. என்ன சொல்ல போறாங்க, நீங்க வந்து எதிரிகளை நீங்க களத்தில் சந்திக்க வேண்டும் என்று நீங்க விரும்பாதீர்கள் என்று ரசூலா சொல்றாங்க. எதிரியை களத்தில் சந்திக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்படாதீர்கள். வந்துட்டா விடாது, வந்துட்டா நிறுத்த விடாது, பின்வாங்க பின்வாங்க பின்வாங்குறது பெரிய பாவம்னு சொல்றாங்க. ரசூலா போர்க்களத்துல எவன் புறம் எதிர்த்து ஓடுகிறானோ அவன் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்யறான். அது மிகப்பெரிய பாவங்கள்ல பட்டியல அந்த மிகப்பெரிய ஒன்பது பாவங்கள் ரசூலா சொல்றாங்க. அதுல போர்ல புறம் எதிர்த்து ஓடுறது அது பெரிய பாவம்ங்கிறாங்க. போரணியை போர்க்களத்தை நீங்க சந்திக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள். தண்டைன்னு வந்ததுக்காக முடிஞ்சு போச்சு. ஒண்ணு அவன் ஜாமன் இல்லடா, நம்ம செத்துறோம். அவன் செத்தான நேரத்துக்கு போறான், நம்ம செத்தானா சொர்க்கத்துக்கு போறோம். இப்படிங்கிற ஒரு முடிவை தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்களே ஒழிய, இந்த போர்க்களங்கள் இந்த யுத்த நேரத்துலதான் இந்த வசனங்கள் எல்லாம் ஆடலப்பட்டது. இந்த வசனம் இந்த ஆறு கும்பல் சொல்லிக்கிட்டாங்களே இல்லையா, மீது வந்தாலும் வெட்டுங்கள், காபிர்களை கொள்ளுங்கள். நம்ம ஆட்களுக்கு காபி இருந்தா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு எப்படி தெரியும், அவன் காபீர்னு நம்மளை திட்டுறாங்க போல இருக்குது. முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாம் காபீர்ன்னு சொல்றான், அவன் கிட்ட வார்த்தை திட்டுறாங்க, அரபியை திட்டுறாங்க அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான். முஸ்லீம் வந்தா ஏழை இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன், காபீர் என்றால் ஏழை இறைவனை நிராகரிக்கக்கூடியவன், நீ காபீர் இருந்தா ஒரு இறை கொள்கையே ஓ இறைவனை மறுக்கக்கூடியவன், அதுல இல்லாதவன காபீர்மான். அரபியவன் காபீர் இருந்தா ஓ இறை இல்லாதது, இதுதான் காபீர்ன்றது. இஸ்லாம்ங்கிற மதமே இருக்குது, இஸ்லாம்ங்கிற மார்க்கம் இருக்குது, அதனுடைய அடிப்படை அடிப்படையும் அல்லாஹ் மதத்துக்கு சூட்டின பேரையும் இங்கே பாருங்க. இந்த மார்க்கத்துக்கு பேரும் நம்ம வந்து கிடையாது. அல்லாஹ் அழியவும் அகமல் துலக்கும் தீனக்கும் அசுமம் துவலைக்கும் நேமத்தி ஒரு அறிய துலக்கும் இஸ்லாம தீனம். இஸ்லாம் உங்களுடைய மக்களுக்கு மார்க்கமான மாற்றம் அல்லாஹ் சொல்லலாம். மார்க்கமா இஸ்லாம்ங்கிற மார்க்கமாக யாரு அல்லாஹ் அல்லாஹ் இல்லாஹி தீனுல் ஹக் இனியான மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது. இந்த மார்க்கத்துக்கு பேர் வச்சவன் யாரு அல்லாஹ். பேரை எப்படி செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அல்லாஹ் பாருங்க, இஸ்லாம் என்றால் அமைதி என்றால் இஸ்லாம் என்று அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லுவா இல்லையா, அஸ்ஸலாம் உங்களுக்கு மீது சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு மீது நிம்மதி உண்டாகட்டும், அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் நிம்மதி சாந்தி அமைதி இந்த பொருள் அல்லாஹ் வச்சிருந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் நிம்மதியாக இருக்கிறார், மார்க்கத்தில் இருப்பவர் சாந்தியுடைய இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். இது இந்த பேருடைய காரணமா சொல்றது இருதீவிரமாக மதம் கிடையாது, தீவிரவாதத்தை போதிக்கிற மதம் கிடையாது, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற தீவிரவாதத்தை வளர்க்கிற ஒரு மதம் கிடையாது என்பது இந்த மதத்தினுடைய பேரை சொல்லுது. இருக்கிறது சம்பந்தம் கிடையாது. அதுவே நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களோட வளர்ந்தாங்கல்ல, நபிசல்லா மக்காவோட விரண்டப்பட்டு மதினாங்க போய் ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைச்சு நாளுக்கு நாள் இஸ்லாமிய இருக்குது வளர்ந்து ஒன்றுதான் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு நாளும் பல நூறு மக்கள்கள் இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டும் நபிகள் நாயகத்தை பார்த்து சந்தித்து ஈமான் வந்து கொண்டும் ஒரு சில நாடுகள் அப்படியே முழுசு முழுசாக லட்டு மாதிரி அப்படியே வந்து வந்து கொண்டும் போர்க்களங்கள் வரும்பொழுது போர்க்களத்தில் துவைத்து சரண்டராயிடுறாங்க. இப்படி எல்லாம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாம்ராஜ்யம் ரொம்ப விஸ்தீரணமாக பெருசாகி கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய எதிரிகளிடத்தில் எப்படி நடந்தார்கள், பிற மதத்தினரிடத்தில் எப்படி நடந்தார்கள், போர்க்களத்தில் அவர்கள் கடைபிடித்த அவர்கள் கடைபிடித்த நீதி என்ன நியதி என்ன என்பதெல்லாம் நம்ம பார்த்தோமே. ஆனால் இவங்க நம்மளை தீவிரவாதம் சொன்னானா இல்லையா, நம்மளுக்கு கடுகளவோட சம்பந்தம் கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த மாதிரி ஒரு கொள்கை கோரிக்கையும் கிடையாது, அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. ஆனால் சொல்றாங்கன்னா சில காரணங்கள் வந்து சொல்றாங்க, அதையும் பின்னாடி சொல்லுவோம் அது என்ன மேற்கொண்டு சொல்லிட்டு. ஆனா நம்ம நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களோட வெற்றி தரத்தை பத்தி மதுநாள் ஆட்சி அமைக்கிறாங்க. கடைசியில் நினைச்சாங்க ஹிஜ்ரி அஞ்சுல வந்து உம்ரா செய்வோம் அப்படின்னு போறாங்க. நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியா உருவாகிடுறாங்க. எதிரி படைகிறாங்க, பகது பதில் போரே தோத்து போயிடுறாங்க, உகது போரே தோத்து ஓடி போயிடுறாங்க. பல போர்க்களங்களை சந்தித்து அவங்க தோல்வியை கண்ட நிலையிலாம் இருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு குழுவோட எப்போதுமே வாள் ஒன்று வச்சிருப்பாங்க. எந்த ஆயுதம் இல்லாமல் வாள் ஒன்று வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க யுத்தம் செய்ய போக கிடையாது, எப்பயுமே ரசூல் யுத்தத்துக்கு படையிறது போக கிடையாது. யுத்தத்துக்கு போகாம உம்ரா செய்ய போவோம் என்று ரசூல் என்ன செய்யறாங்க, உம்ரா செய்வதற்காக மக்கா வணக்கி போறாங்க. மதினாவிலிருந்து மக்கா வணக்கி உள்ள போனா அது எந்த உள்ளாட போகும்போது இன்னும் சொல்ல போனா ஹஜ் நேரத்திலையும் உம்ரா நேரத்திலையும் எல்லா நாட்டிலிருந்தும் யாரு வேண்டாலும் மதினாவுக்கு மக்கா உள்ள வரலாம், உம்ரா செய்யலாம். அப்ப வந்து அது ஒரு இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய ஆலயமாக பேர் இருந்தாலும் அங்கே ஒரு இறைவனை வணங்கக்கூடிய ஆலயமாக அது கிடையாது. பல தெய்வ வணக்க வழிபாடுகள் யாரு வேண்டாலும் வந்து என்ன வேண்டாலும் வழிபடலாம். நிர்வாணமாக வழிபடுறது, இந்த மாதிரி விசில் அடிக்கிறது, சீட்டி அடிக்கிறது, கை நிறுத்துறது, இதுதான் அவங்களுடைய வணக்க வழிபாடாக இருந்துகிட்டு இருந்துச்சு. யாரு வேண்டாலும் வரலாம், எப்படி வேண்டாலும் வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் என்ன இருக்குது, அந்த கோபத்துள்ள ஆலயம் இருக்கிறது.
அபிசல்லாதனவங்க உள்ள வராங்க, விட மாட்டேங்கிறாங்க. உள்ள வரக்கூடாது மகாபாரதம் அப்படி கொதிச்சு போறாங்க. இந்த சொல்லா வந்து அந்த மக்களோட வாழ்ந்தாங்களே, எப்படி மனிதாபிமானத்தோட வாழ்ந்துருக்கிறாங்க. இல்ல ஏதோ போனா எதிரி எதிரி என்றால் எப்படி எதிரி? சொந்த நாட்டை விட்டு விரட்டியவர்கள், சொந்த ஊரை விட்டு விரட்டியவர்கள், சொந்த மண்ணை விட்டு விரட்டியவர்கள், சொந்த மண்ணங்களை விட்டு விரட்டியவர்கள், சொத்து பத்துகளை விட்டு விரட்டியவர்கள், தான் கொண்ட கொள்கையை அந்த மண்ணில போதிக்க விடாமல் விரட்டியவர்கள், ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமான அந்த ஆலயத்தை தரிசிக்க விடாமல் விரட்டியவர்கள், இப்படி எல்லாம் பல வகையும் எதிர்ப்பு மிக்க அந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் நேருக்கு நேரம் சந்திக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க நீ உள்ள வரக்கூடாது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீ வரக்கூடாது, என்ன செய்யலாம்? காபாவை பொதிச்சு போறாங்க. எல்லா உழைப்புவதே நம்ம சத்திய மார்க்கத்தில் இல்லையா? சத்திய மார்க்கத்துல இருக்கிறோம். இவங்க உம்ராக்கு போய் உம்ராக்கு போறதுன்னு வந்தியா? ஆமா, உம்ராக்கு போறதுன்னு வந்தான். அப்ப ஏன் இவங்க நம்ம அடிப்பணியாங்க உள்ளாக போவோம்? இல்ல போவானா அப்படின்னு அபுபக்கர் உமர் இல்ல, அப்புறம் அபுபக்கருடைய கேட்கிறாரு. அபுபக்கரே நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சத்திய மார்க்கத்துல இருக்கிறோம், அதுல என்ன சந்தேகம்? சத்திய மார்க்கத்துல இருக்கிறோம். இந்த ரசூல்ல உண்மையான அல்லாஹ்வுடைய தூதரன், அதுல என்ன சந்தேகம்? உண்மையான அல்லாஹ்வுடைய தூதரன். அப்புறம் ஏன் அடிப்பணியானு? நம்ம பெரும்படையோட இருக்கிறோம், நம்மள பல தடவை தோத்து இருக்கிறாங்க, இவங்களை வெட்டி தாட்டி விட்டு நம்ம உள்ளக போயிடலாம், வாங்க நம்ம போவோம், இவங்களுக்கு நம்ம அடிப்பணிய கூடாது. உமர் அலி அப்படியே கருத்திட்டு நிக்கிறாரு. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு விட்டுக்கல. அப்ப வந்து ஒரு ஒப்பந்தம் படுத்துருவோம், ஒரு சமாதான உடன்படிக்கை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி உதவியா உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. உதவியா என்று சொல்லக்கூடிய அந்த கிழக்குல வச்சு அந்த உடன்படிக்கை நடக்குது. அப்ப அந்த ஒப்பந்தம் எப்படி நடக்குது பாருங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலத்தோட இருக்கிறாங்க, உள்ள எழுதிட்டு உள்ளக போறாங்க போயிடலாம், பெரிய பலத்தோட இருக்கிறாங்க. அவங்க எதிரிகளை எப்படி இருக்க ஆட்டம் கண்டு போயிட்டாங்க, முதல்ல அழிச்சு ஒழிச்சுன்னு வந்தாங்க, பின்னாடி உள்ள வரும்போது அவங்க சமாதானம் பேசுற ஒப்பந்தம் அந்த நிலைமையில வர்றாங்க. சண்டை பிடிக்கிற நிலைமையில அவையும் கிடையாது. அந்த அவையிலேயே தெரிஞ்ச ஊருக்கு இஸ்லாமுடைய கை ஓங்கிடுச்சு. இது இவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. பேச்சுவார்த்தைகளை நம்ம என்ன செய்யலாம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒழியா நம்ம எழுத்து மேலே அரசுக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போய் ஒப்பந்தம் ஒப்பந்தத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒத்துருக்காங்க. ஒத்துருக்கும் போது என்ன ஒப்பந்தம் நடக்குது? அவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. அவர் சொல்றாங்க ரஹ்மான் ரஹீம் தான் எனக்கு தெரியாது அப்படின்னா, அப்படின்னா எனக்கு தெரியாது, அப்படிலாம் எழுதக்கூடாது. ஒப்பந்தத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவன் சொல்றான், ருசுல்லா பிஸ்மில்லா அளவற்ற அருளாளனும் நிதரற்ற அன்புடையவனுமாயி அல்லாவின் திருப்பெயரால். அந்த ரஹ்மான் அளவற்ற அருளாளன் நிதரற்ற அன்புடையவன் எனக்கு தெரியாது, பிஸ்மிக் அல்லாஹ்மான்னு எழுது அப்படிங்கிறான். அவன் அப்படி சொல்லி பிஸ்மிக் அல்லாஹ்மா அப்படி எழுது சரி அப்படின்னு சொல்லி ருசுல்லா எழுத தெரியாது. தோழரை விட்டு எழுத சொல்றாங்க, அவங்க எழுதுறாங்க பிஸ்மிக் அல்லாஹ்மா அல்லாவின் திருப்பெயரால் அல்லாவின் பெயரால் எழுதுறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அப்புறம் எழுதுறாங்க, அப்துல்லாவுடைய மகனும் அல்லாஹ்வுடைய தூதருமாகிய முகமது எழுதி கொள்வது அப்படின்னு எழுதுறாங்க. அவன் சொல்றான், அப்துல்லாவுடைய மகன் நீ எழுது, முகமது அல்லாஹ்வுடைய தூதர் நீ எழுதாரு. முகமது அல்லாஹ்வுடைய தூதர் நீ எழுதுனா உங்களுக்கு எனக்கு இந்த பஞ்சாயத்து கிடையாது. நீ பாட்டு உம்ரா செய்யப்போ அஜி செய்யப்போ நான் சொல்லி போயிடுவேன். இந்த பஞ்சாயத்து நீ தூதரா இல்லையாங்கிறத நான் உன்ன தூதர் ஒத்துக்கிறவ, நீ தூதர் எழுதக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடிகளா அவங்க சொல்றாங்க, அந்த தூதருங்கிறத நீ எழுதுருங்க. அவர் அழுகையா சொல்றாரு, நான் உங்களை அல்லாவுடைய தூதர் நான் ஒத்துக்கிட்டேன், நான் எடுக்க மாட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறான், எங்க எழுதிருக்கிறது அல்லாவுடைய தூதர் இங்க எதுவுமே எழுத தெரியாது, படிப்பாவது படிக்கவும் தெரியாது, எங்க எழுதிருக்கு இந்த ஆச்சிடுறேன். ஒப்பந்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஒப்பந்தம் நடக்கும்போது பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க சொல்றாங்க, எதிரிகள் சொல்றாங்க, எங்களிடமிருந்து யாராவது உங்களை நோக்கி வந்துவிட்டா நீங்க என்ன எங்களை திருப்பி அனுப்பிடுறேன்னு கையெழுத்தால பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அபுஜந்திரன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் எழுதுறாரு, ஓடி வர அல்லாவுடைய தூதர் எங்களை இன்னும் உங்களோட கூட்டிட்டு போயிருங்க. எப்படி வராரு? சங்கிலியால் பிணைக்கப்பட்டவர்களாக நைய உடைத்து உடம்புகளா விரத்தம் சிந்தியவராக ஓடி வராரு. அல்லாவுடைய தூதரை என்ன செய்ய என்ன செய்யறாங்க, என்ன சித்திரவரப்படுத்துறாங்க, என் உங்களோட எங்க கூட்டிட்டு போயிருங்க, விட்டுட்டு போயிடாதேன்னு வராரு. அப்ப ரசூலுல்லாஹ் வாங்க கூப்பிடுறாங்க, விட்டுட்டு தான் போனேன், ஒப்பந்தம் போட ஒப்பந்தத்தை எழுதி சொல்லியிருக்கோம்ல, ஆனா ஒப்பந்தம் ஒன்னும் கையெழுத்தா இல்லையா, அதெல்லாம் முடியாது, விட்டுட்டு தான் போனுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் சொன்னிக்கிறேன், என்ன வேண்டாலும் செய்ய முடியும், செய்யலாம் என்ற நிலைமைகளையும் அவங்க சொன்ன ஒவ்வொன்றும் சொல்லுறாங்க, அதை கட்டுப்படுறாங்க, ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்து நல்லா சொல்றான், இன்னா பதனா அல்லக்க அவ பதனம் முடியினா, நபியே உமக்கு நாம் ஒரு தெளிவான ஒரு வெற்றியை தந்திருக்கிறோம். நம்மளுக்கு பார்த்தா தூளி மாதிரி தெரியுது, என்னடா ஒரு படை பெரும் படையோட உள்ளக போறாங்க, ஆயுதத்தோட சொல்ல உள்ளக போறாங்க, போயிருக்கும் பொழுதுல வந்து எப்படி வேண்டாலும் செஞ்சுட்டு போயிடலாம் அவன் சொல்றதுக்குலாம் கேட்கிறாங்க. முகமது அல்லாவுடைய தூதர் இல்லைங்கிறாங்க, சரிங்கிறாங்க. அதே மாதிரி சுல்லாயிரமான கூட கூடாதுங்கிறாங்க, சரிங்கிறாங்க. அபுஜந்தர் ஓடி வராது, அவரையும் திருப்பி அனுப்புறாங்க. இப்படி எல்லாம் சகாபாக்கள் பொறுத்து பொறிச்சு போய் நிக்கிறாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு போனவர்தான் பொறிச்சு போய் நிக்கிறாங்க. ரைட்ல ருசுல்லா உத்தரவு போடுறாங்க, என்ன உத்தரவு போடுறாங்கன்னா, இங்க முன்பு வந்த பலிபிராணி எல்லாம் இங்கே அதுக்கு பலிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆளு கேட்க மாட்டோம். சகாபாக்கள் ருசுல்லாவுடைய சொல்லையும் செயலையும் அப்படியே அலுவலகம் புத்தகாம செய்யக்கூடியவர்கள் ருசுல்லாவுடைய இந்த சொல்ல கேட்க மாட்டோம். ஏன் ருசுல்லா மேல ஒரு கோபம், என்ன கோபம்? உண்மையிலேயே நீ அல்லாவுடைய தூதராக இருந்தும் நம்ம சத்திய மார்க்கத்திலிருந்து இவனுக்கே நம்ம அடிபணியானு
உள்ள வாடா வந்துருவோம், ஓட்டு தந்தா போட்டு தள்ளிடுவோம். இப்படி ஒரு நிலைமையில இவங்களுக்கு நீயே கட்டுப்பட்டிய, நாங்கள் எங்களுடைய புராணங்களை ஏன் மறுக்கல, ஏக மாட்டாங்க. மறுபடியும் ரசூலா சொல்றாங்க ஏக மாட்டாங்க. மூணாவது வரைக்கும் சொல்றாங்க ஏக மாட்டாங்க. ரசூலா என்ன செய்றாங்க, அப்படியே ஒரு மாதிரி என்ன செய்றாங்க, தன்னுடைய மனைவி உள்ளாக போய் உட்காந்துறாங்க, மனைவி போய் உட்காந்துறாங்க. அப்ப ரசூலா ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்து அவங்க மனைவி கேட்கறாங்க, அல்லாஹ் என்ன பிரச்சனை. அப்பா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி சொன்ன ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க, மாதிரியா இருக்கு, சொன்னே கேட்கவே இல்லை. நீங்க கொண்டு வந்திருக்க பிராணி, அதை குறித்து அறுத்து பழிக்கிடுங்க, நீங்க மொட்டையை போடுங்க, நீங்க வந்து நீங்க பேசுறாங்க, இது சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சுற்றுலா போய் பழி பிராணி அறுக்கிறாங்க, மொட்டையை போடுறாங்க, அவருக்கு செய்ய ஆரம்பிச்சாங்க. செய்யலன்னு வந்தவங்க செஞ்சுட்டாங்க. என்ன கோபம் இல்லை, ரொம்ப ஒரு பலமாய் வந்திருந்து ஏன் நம்ம அவங்களுக்கு அடிபணியணும், ஏன் கட்டுப்படணும் இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் சிந்தக்கூடாது, சமாதானத்தை விரும்புகிறாரு. அவங்களுக்கு என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு உள்ள போகலாம் என்ற ஒரு நிலையிலையும் சுற்றுலா எதை விரும்புகிறாங்க, நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, வீட்டில் விட்டுருவோம். அவங்க பலவீனமாயிட்டாங்க, அவங்க உப்பந்த அளவுக்கு வந்துட்டாங்க. என்ன ஆகிப்போச்சு, ஒன்றும் கிடையாது, உள்ள மேட்ரு கிடையாது. சரி, அடுத்த வருஷம் தானே வர சொல்லலாம், அடுத்த வருஷம் வர சொன்னான்னா இன்னும் இங்கிருந்து பாயிலிருந்து பாயிலுக்கு போறதா, முருகாவிலிருந்து பாயிலுக்கு வண்டியில் போகிற தூரமா 450 கிலோமீட்டர். மக்கா ஒரு மதினாவிலிருந்து மக்காவுக்கு உள்ளே போகிறதா 450-500 கிலோமீட்டரு. இன்னைக்கு பஸ்ஸில் போனவங்க 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் வண்டி போயிடுது. ஒட்டகத்தில் போகிறதா இருந்தால், நடந்து போகிறதா இருந்தால், அந்த வெயிலில் போகிறதா இருந்தால், அதை யோசிக்கணும். உலகெல்லாம் திறமைப்பட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானத்தை வந்த காரியத்தை நிறைவேற்றாமல் சமாதானத்தை விரும்பினார்கள் என்றால், இப்படியாப்பட்ட ஒரு கூதர் எப்படி தீவிரவாதத்தை போதித்திருப்பார்கள், அந்நிய மக்களை கொள்ளும்படி எப்படி சொல்லியிருப்பார்கள், இது நடக்கக்கூடிய உண்மை, அப்படியாப்பட்டால் இப்படி ஒரு காரியத்தை செய்வாரா. இது உண்மையிலேயே ரசூல்லா வந்து ரத்தத்தை வெளிப்பிடித்தவர், மக்களை எல்லாம் குன்று குவித்தவர், கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குமே, ஆனால் அதற்கு உண்டான ஒரு அழகான ஒரு சான்ஸா இல்லையா, நட்டு மாதிரி கேட்ட கிடைக்கணும் செய்வாங்களா இல்லையா. ரசூல் சல்லாஹு இப்படி நடந்த ரசூல்லாவுடைய காலத்தில் நடந்த ரசூல்லா மிக மதத்தோட நடந்த ஒரு சம்பவம் இதை பாருங்க நீங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, மக்கா என்ன செய்யுது, அப்படியே லட்டு மாதிரி கேட்டு கிடைக்கும், அது இட்லி 6-7 என்ன செய்யுது, அப்படி லட்டு மாதிரி என்ன செய்யுது, மக்கா வந்து முஸ்லீம்களுடைய கைக்கு வந்துடுது. எப்படி வருது, அவர்கள் போறாங்க, உள்ள போறாங்க, எந்த விதமான கத்தி ரத்தம் இன்றி கத்தி இன்றி யுத்தம் இன்றி அப்படி என்ன செய்யப்படுது, மக்கா வந்து ரசூலாவுடைய கையில வருது. வந்தா உள்ள இருக்கவங்களும் அப்படி நடுங்கி போயிருக்கிறாங்க, லட்டு மாதிரி முகமது கையில போயிடுச்சு, மக்கா போயிடுச்சு, நம்ம அவர்களுக்கு ஏறித்த துன்பமும் துயரமும் கொடுமையும் சொல்லி மாறாது. இப்ப அவர் வந்திருக்கிற அவரும் அவருடைய கூட்டத்தையும் பார்த்தா என்ன செஞ்சாலும் எதுவும் செய்ய முடியாத நிலைமை இருக்குது, என்ன செய்ய போறாரோ தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது ரசூலா சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள், தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், என்னிடமிருந்து நீங்கள் அவையும் பெற்று விட்டீர்கள், பாதுகாப்பு பெற்று விட்டீர்கள், யாரெல்லாம் சமாதானத்தை விரும்புகிறீர்களோ இவர்கள் எல்லாரும் அபுசுபியாவுடைய வீட்டிற்கு நுழைந்து விடுங்கள் ருசுலா சொல்றாங்க. யாரெல்லாம் சண்டை தேவையில்லை சமாதானத்தை விரும்புகிறார் யார் இருந்தாலும் இந்த அபுசுபியாவுடைய வீட்டிற்கு நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள், எல்லாரும் நுழைஞ்சுறாங்க. இஸ்லாமத்தில் அன்னைக்கு தான் அதிகமான மக்கள் வர்றாங்க, அது வந்து ருசுலா சொல்லும் போது சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் வந்து தன்னந்தனியாக போராடி அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு அவன் சொல்லிய வார்த்தை அல்லாஹ் சுற்றுலாவுக்கு வாக்கு சொல்லியிருந்தான், நம்ம மக்களா விட்டு வெளியே இருக்கும் பொழுது மீண்டும் நாம உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம், எந்த இடத்துல உங்களை வெளியேற்றினார்களோ அந்த இடத்துலயே மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்போம் அல்லாஹ் வாக்கு சொன்னானே, அதே தன் அடியாருக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கை அவன் நிறைவேற்றி விட்டான், அவன் தன்னந்தனியாக போராடி அவன் வெற்றி கொண்டு விட்டான். அல்ஹம்துலில்லாஹி பஹதா வ தலக்க பஹதா வ நசரா அப்தா அப்படின்னு சுற்றுலா செய்யறாங்க, அல்லாஹ் போடுறாங்க. நம்மளுக்கும் நம்மளுடைய பலத்துக்கும் நம்மளுடைய அதிகாரத்துக்கும் எந்த பங்கும் கிடையாது, முழுக்க முழுக்க வெற்றிக்கு எல்லாம் சொந்தக்காரன், எல்லா புகழுக்கும் எல்லாம் சொந்தக்காரன் அல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுத்தார்களே. இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் உலகத்தில் எந்த ஒரு நாட்டையாவது நடக்குமா, ஒரு நாடு யுத்தம் இல்லை என்று ஒரு நாடு உள்ள ஒரு நாடை கைப்பற்றி விட்டால் என்ன நடக்கும், இருக்கிற போர் படைகளை எல்லாம் கொண்டு குடிப்பார்கள், இருக்கிற விவசாய நிலங்களை எல்லாம் அழித்து சீர்படுத்த நாசப்படுத்துவார்கள், இருக்கிற பெண் பிள்ளைகளை எல்லாம் எழுதிவாங்க மானபங்கப்படுத்துவார்கள். நீங்க ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க இந்தியா பல நிறைய பார்த்துருக்கலாம், இது வந்து சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கும். ஆனாலும் நபி சொல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீங்கள் நீங்கள் பாதுகாப்பு பெற்று விட்டீர்கள், யாரெல்லாம் சமாதானத்தை விரும்புகிறீர்களோ அவரெல்லாம் இந்த அபுசுபியானுடைய வீட்டுக்கு நுழைந்து கொள்ளுங்கள். இதை காட்டி ஒரு மனிதாபிமானம் தான் இருக்குமாங்க, இப்படி ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு ஆள் எப்படிங்க உள்ள ஒரு மனுஷனா அநியாயமா கொலை சொல்லுவாரு, யுத்தம் வந்தாலும் எப்படிங்க கொள்ள சொல்லுவாரு, யுத்தம் வந்தா கொள்ளதை கொள்ளத ஆகணும், அதுல கூட பாருங்களேன், இது வந்து மனிதாபிமானத்துக்கு உச்சகட்டமான ஒரு நிலைப்பாடுங்க. யுத்தம்னு வந்துருச்சுல, யுத்தம்னு வந்தா என்ன செய்யணும், கொண்டுதான் ஆகணும், அதுதான் யுத்தம். யுத்தத்துக்கு வரவங்க எல்லாம் எங்களை இருக்க வராங்க, யுத்தத்துக்கு நம்ம போறோம்னா அவங்கள காலி பண்ணணும், அவங்கள இல்லாம ஆக்கிறனு, அவர்களை தொடர்ச்சி எரிஞ்சிடணும்னு நம்ம போறோம்.
அவன் எப்படி வருவான்? அவன் அப்படிதான் வருவான். இவன் ஒண்ணுங்களா ஆக்கிறேன்னு ஆளை காலி பண்ணிடுறேன் போட்டு தள்ளிடுற இப்படிதான் அவனும் வருவான். யுத்தம் கூட இதுதான். ஆனால் முஸ்லிம் சொல்லாதவங்க சொல்றாங்க, இந்த கடத்திற்கு பெண்கள் வந்தாலும் பெண்கள் எதுக்கு ஆகுவாங்க? ஊர்ல காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர்களுக்கு தேவையான தண்ணீர்கள் உணவுகள், காயப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிகள் இந்த மாதிரி பெண்களும் வருவார்கள். சில பேர் சமாளம் பண்றதுக்காக பாதிரிமார்கள் மத குருமார்கள் அவங்களும் வருவாங்க. சிறு குழந்தைய கூட வீட்டுல விட்டு போறதுக்கு ஆள் நேரம் அவங்களும் சின்ன குழந்தைங்க கூட்டத்து ஓரத்தில் வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்ல என்ன சொல்றாங்க, போர்க்களத்தில் பெண்களை நீங்கள் கொள்ளாதீர்கள். போர்க்களத்துல வந்து முதலாவது சிறுவர்களை நீங்கள் கொள்ளாதீர்கள். அதே மாதிரி மத குருமார்களை நீங்கள் கொள்ளாதீர்கள். போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்களின் முகத்தை நீங்கள் சிதைக்காதீர்கள். அவர்களை சின்னாங்கமாக்காதீர்கள். போர்க்களத்தில் இறந்தவர்களை தீயிட்டு கொடுத்தாதீர்கள். இப்படி எல்லாம் உலகமே சொல்லாத ஒரு புது நியதியை, புது விதியை உருவாக்குறவர் யார்? சுற்றுலா இருக்கும் போரண்டு வந்துட்டா என்ன வேண்டாலும் செய்யலாம். எல்லாமே என்னதான், எல்லாமே நீதிதான், நீதிதான், எல்லாமே சமம் தான், எது அநியாயம் கிடையாது என்று உலகம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சுற்றுலா சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி போரண்டு வந்துட்டா நீங்க யுத்தத்தை முதல்ல துவக்காதீர்கள். சுற்றுலா அது போடுறாங்க, நீங்க சண்டையே முதலில் நீங்க துவக்காதீர்கள். பொறுத்து கிடக்கக்கூடியவர்கள் முகத்தை நீங்கள் திறக்காதீர்கள். அவர்களை தீயிட்டு பொசுக்காதீர்கள். பெண்கள் வந்திருந்தாலும் பெண்களை நீங்கள் கொள்ளாதீர்கள். சிறுவர்களை நீங்கள் கொள்ளாதீர்கள். மத குருமார்களை நீங்கள் கொள்ளாதீர்கள். இப்படி புது நியதியை வகுத்து யுத்தம் நடத்தியவர் யார்? நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களையும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன தீவிரவாதிகள். உலகளாவிய அளவு நடந்து கொண்டே இருக்கிறது. தீவிரவாதி, தீவிரவாதி, பயங்கரவாதி, பயங்கரவாதி கூட்டாளியாட்டி இருக்கிறாங்க. உண்மையிலேயே தீவிரவாதியாரு பயங்கரவாதி உலகமே தெரிஞ்சுக்கொண்டா இருக்கிறது. இந்த இரட்டை கோபுரம் தாக்குதல இருந்து இன்னைக்கு நடக்கிற தாக்குதல்கள் வரைக்கும், ஆப்கானிஸ்தான் அடிச்சதுல இருந்து ஈராக் குண்டு குவிச்சதுல இருந்து அடுத்த இன்னொரு நாட்டோட யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிற எல்லாத்துக்குமே தெரியுது, இவங்க தான் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி, இவங்க தான் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி, இவன் குணம் இவனுடைய கூட்டணி நாடுகள் என்று நேட்டோ படையும் தான் மிகப்பெரிய உலகத்திலே தீவிரவாதி நாடு என்று எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் மௌனியா இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, அவர் வந்து உலகத்தை வெளிப்படுத்துவாரு, அவர் ரத்தத்தையும் எந்த நேரம் பார்த்துட்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை உடையவர் சிந்திக்கிறாங்க. ஆனா ரசூல்லா அந்த மக்களோடு இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க, எவ்வளவு அந்நியமா நேர்த்தமாக வாழ்ந்துருக்கிறாங்க என்ற வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது அப்படியே நம்மளுக்கு நெய் சிரிட்டு போகுது. இப்படி எல்லாம் நீங்க சொல்றாங்க, அப்படி வாழ்க்கைய ஒரு சம்பவத்தையும் ரசூல்ல சிந்திக்கிறாங்க. எந்த அடிப்படையில சொல்றாங்க? இந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல் காழ்ப்புணர்ச்சி இதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தை தவிர எந்த காரணமும் கிடையாது. நீங்க பாருங்க, நதித்தி என்ற ஒரு பகுதியில வந்து என்ன செய்யறாங்க, பனு ஹனீஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் இருக்குது. அந்த கோத்திரத்துல வந்து ஒரு உமாமா என்று சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் சித்திரார்த்தனா இருக்கிறான். அப்ப அந்த சித்திரார்த்தனா இருக்கக்கூடிய அந்த சுமாமா என்ன செய்யறான், அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், போற முஸ்லீம்கள், வார முஸ்லீம்கள், இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எல்லாம் கடுமையான முறையில் பிரச்சனை பண்ணிக்கும், சித்திரவதை பண்ணிக்கும், அநியாயம் பண்ணிக்கிட்டு, அழுச்சாட்சியம் பண்ணிக்கிட்டு இருந்து கொண்டிருக்கிறான் சும்மாமா என்று சொல்லக்கூடிய ஒருத்தன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சிறிய ஒரு படையை அனுப்புறாங்க. இந்த மாதிரி அங்க முதலீடுகளுக்கு அதிகமான பிரச்சனை இருக்குது, முதலீடுகளை கடுமையான தாக்குறாங்க, மக்களுக்கு அதிகமான சித்திரவதை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க, அதை போய் நீ என்ன எழுந்து பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. போனவங்க என்ன செஞ்சிடறாங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அந்த அந்த சித்திரத்தான் இருக்கக்கூடிய அந்த சும்மாமா செஞ்சிடறாங்க. போர் கைதியா புடிச்சு வந்துடுறாங்க, பிரச்சனை எல்லாரையும் தாவல் பண்ணிக்கு போட்டு தள்ளி எல்லாரும் கிளியர் பண்ணி விட்டுட்டு அவரை மட்டும் போர் கைதியா புடிச்சு வந்துடுறாங்க. போர் கைதியா புடிச்சிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவியில இருக்கக்கூடிய ஒரு தூணில் பள்ளிவாசலுடைய ஒரு தூணில் கட்டி போடுறாங்க அவரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவங்களுடைய மனித நேயத்திற்கு இதுதான் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், இவங்க இப்பெல்லாம் சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. நம்மளை நம்மளை அண்டி வாழக்கூடியவர்கள், நம்மளை அடுத்து வாழக்கூடியவர்கள், நெருங்கி வாழக்கூடியவர்கள், பக்கத்து வீடு ஏசு வீட்டில் வாழக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் எப்படிதான் இருக்கிறாங்க, நான் முஸ்லீம்களாக தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் தான் ஊட்டப்படுகிறது. இஸ்லாம் என்றால் ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கம், தீவிரவாதத்தை உருவாக்கக்கூடிய மார்க்கம். எங்கு பார்த்தாலும் குண்டு வைக்கிறாங்க, எங்கு பார்த்தாலும் இது பண்றாங்க, சொல்றாங்க. அவங்களுடைய வேதமே அப்படித்தான் சொல்லுது, இப்படித்தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு தப்பும் தவறுமாக பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இஸ்லாம் எப்படியாப்பட்ட ஒரு மார்க்கம், அவருடைய மதம் எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சி கட்டி போட்டுறாங்களா வந்து கேட்கிறாங்க, சும்மாமாக நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் ரொம்ப பெரிய செல்வம் உடையவன், வசதி உடையவன், என்னை நீங்கள் கொள்வதாக இருந்தால் தாராளமாக நீ கொண்டு விடலாம், அதற்கு முழு தகுதியும் இருக்குது. அவளை அநியாயம் ஒத்துக்கிறார். அவர் சொல்றாரு, சும்மாமா தன்னுடைய வாயால் சொல்லக்கூடிய வாக்கு மூலம் என்னை நீங்கள் கொள்வதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக கொண்டு விடலாம், முழு தகுதியும் இருக்கிறது. ஆனால் என்னை நீங்கள் மன்னித்து அருள் புரிந்தால் என்னை நீங்கள் நன்றி உள்ளவனாக பார்த்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கண்ணறி அப்படின்னு சொல்ல வேற ஒண்ணுமே பேச கிடையாது. அவர் கேட்ட பதில் வாங்கி சொல்லா போயிடுறாங்க. மறுநாள் வராங்க, சும்மாமாவை என்ன கருதுகிறாய், என்ன சொல்ற அப்படின்னு போது திரும்ப அதே சொல்றாரு, அல்லாஹ் ஒரு சுருக்கா அவருக்கு மொம்பதே
என்னை நீங்கள் கொள்வதாக இருந்தால் கொன்று விடுங்கள். அதற்கு முழு தகுதி இருக்கிறது. அவர் ஒத்துக்கிறவர்களே தெரியுது, அவர் அவர் அலியாக பண்ணியிருக்கிறார். இஸ்லாமிய சட்டப்படி கொலைக்கு கொலைனா கொலை, அந்நியா குழப்பத்தில் குழப்பத்துக்கு தான் கொலை. அவர் கொள்றதுக்கு அவருக்கே தகுதி இருக்குது, அவருக்கே தெரியும். அவர் சொல்றார் என்னை கொள்வதாக இருந்தால் கொன்று விடுங்கள், முழு தகுதியும் இருக்கிறது. என்னை மன்னித்து விட்டால், மன்னித்து நீங்கள் ஆய்வு புரிந்தால் நீங்கள் என்னை நன்றி உள்ளவனாக காண்பீர்கள். போயிடுறாங்க, ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. மூணாவது நாள் ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்க, வந்து கேட்கிறாங்க சுபாமாவை என்ன கருதுகிறாய். அவர் ஏற்கனவே சொன்ன அதே பதில, என்னை கொள்வதாக இருந்தால் கொன்று விடுங்க, மன்னிக்கிறதாக மன்னித்து விட்டுருங்க அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க இவரை அவுத்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் அவுத்து விடப்படுறார். அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் தோப்பு உள்ளாக போய் அதில் இருக்கக்கூடிய ஒரு நீர் வழியில் போய் குளித்து வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி அசல் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அசல் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ரசூல் ஈமான் கொள்றார். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்றார். ஏற்றுக்கொண்டுவிட்டு அவர் கூறுகிறார், உலகத்திலேயே எனக்கு மிகவும் வெறுப்பிற்குரிய ஒரு முகம் என்றார், ஒரு முகம் இருக்கிறது என்றால் இந்த முகம்மதாகிய உங்களுடைய முகம் தான் இருந்தது. உலகத்திலேயே வெறுப்பிற்குரிய ஒரு மார்க்கம் இருக்குது என்றால் அது உங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் இருந்தது. உலகத்திலேயே மிகவும் வெறுப்பிற்குரிய ஒரு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது உங்களை நேசித்த உங்களுடைய தோழராக தான் இருந்தது. ஆனால் அந்த உலகத்திலேயே மிகவும் விருப்பத்துக்குரிய, நான் மிகவும் விரும்பக்கூடிய, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு மக்களாக, ஒரு இடமாக இந்த மக்களாக பார்த்தீங்கன்னா நீங்க ஆகிவிட்டீர்கள், நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டுட்டு வர்றாரு. இதுல இருந்து அவர் இவ்வளவு ருசிலாக்கள் இவ்வளவு விருப்போடு இருந்திருக்கிறாரு, இஸ்லாத்துக்கு மேல இவ்வளவு விருப்போடு இருந்திருக்கிறாரு, இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்கள் மீது அவர் எவ்வளவு வெறுப்பா இருந்திருக்கிறாரு, அவர் தன்னுடைய செயல்பாடு தானே ஒத்துக்கொள்றாரு இல்லையா, என்ன கொடுத்துறதாக தான் கொண்டு விடுங்க சொல்றாரு இல்லையா, அதுலயே தெரியுது அவர் எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணியிருக்கிறாரு, அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் பண்ணியிருக்கிறார் தெரிஞ்சிருந்து ஒரு சுற்றுலா மூணு நாள் தான் அவர் கட்டி போடுறாங்க. அவர்கிட்ட போய் எந்த விதமான ஒரு பிரச்சாரமும் பண்ண கிடையாது, அவர்கிட்ட போய் எந்த விதமான நியாயம் அநியாயங்கள் நீதி நேர்மையை பத்தி பேசுறது கிடையாது. கட்டி போட்டு இதுக்காக கட்டி போட்டுருக்கிறாங்க. இப்ப நம்ம நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது பார்க்கட்டும். ஒரு முஸ்லீம்களை கொண்டாரு கொண்டு போயிட்டாரு, அது மாதிரி தான் உண்மையான முஸ்லீம்கள் இருக்கிறார்களா, அவர் எந்த விதமான காரணம் இல்லாமல் தான் கொண்டிருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மளை பற்றி தப்பும் தவறமாக விளங்கியிருப்பாரு. நபி என்றால் யார் என்று தெரிந்து கொள்ளட்டும், நம்மளுடைய தோழர்கள் மக்கள் என்றால் யார் என்று விளங்கிக் கொள்ளட்டும், பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் நற்புணங்கள் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் சொல்ல கட்டி போட்டிருக்கிறார் என்பது சம்பவ பக்கமாக நம்மளுக்கு விளங்கு. அதே மாதிரி அங்கே ஒரு நடக்கிற சம்பவத்தையும் பார்க்கிறாரு, இஸ்லாத்துக்கு வராது வர்றார்கள் என்றால் அந்த விருப்பு எல்லாம் அப்படியே நீங்க என்ன காரணம், ருசூலுல்லாஹ்வுடைய அந்த கேரக்டர் காரணம், ருசூலுல்லாஹ் அந்த தோழருக்கு போதித்த அந்த போதனைகள் காரணம், ருசூலுல்லாஹ் அந்த மக்களோடு வாழ்ந்த வாழ்க்கை காரணம். உலகத்திற்கே தூதராக இருந்தும் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தியாக இருந்தும் எளிமையாக சாதாரணமாக இஸ்லாம் மக்களுடைய சர்வ சாதாரண ருசூலுல்லாஹ் பழகினார்கள், அது காரணம். அவர் இதெல்லாம் இருந்திருக்கிறவர் ஒரு எதிரியாக இருக்கக்கூடியவர், ஒரு விரோதியாக இருக்கக்கூடியவர், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், சர்வ சாதாரணமா ஒரு நாள் மூணே நாள் ஒரு நாள் இஸ்லாத்துக்கு போறாங்க, என்ன காரணமா இருக்கேன், இதுதான் காரணமா இருக்கும். அவர் சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதர் நான் உம்ரா செய்ய போறேன் அப்படிங்கிறார். அப்ப ருசூலுல்லாஹ் போய் உம்ரா இருக்கிறபடியா உம்ரா செஞ்சுட்டு வாங்க வாழ்த்து சொல்லி அனுப்புறாங்க. அவர் மக்காவுக்கு போறாரு, மக்காவுக்கு போனா அவங்க கேட்கிறாங்க நீ இஸ்லாத்துக்கு போயிட்டே அப்படின்னு, உங்க வயது உங்களுக்கு ஒரு வயலுக்கு ஒரு போதும் கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு ருசூலுல்லாஹ் சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு ஒரு போதும் கூட நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் இருக்கிறார், எல்லாம் பலப்படுத்திருக்கிறான். இப்படியான சம்பவங்கள் நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது, மக்களுக்கு போதனை செய்யவும் கிடையாது, ஓரண்டு வரும்போது யுத்தம் செய்யணும், யுத்தத்தில் செய்ய வேண்டிய விதிமுறைகளையும் நியதிகளையும் நல்லா குர்ஆன் கட்டளை சொல்லியிருக்கான். வாழ்க்கையை பாருங்க, அந்த அந்நிய மக்களோட சமுதாய மக்களோட எவ்வளவு அந்நியமா இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு நட்போடையும் எவ்வளவு சமத்துவமாகவும் சமாதானமாகவும் நடந்திருக்கிறாங்க, விரும்பியிருக்கிறாங்க என்பதை நீங்க பாருங்க. நீங்க ரசூலுல்லாஹி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ஒரு யூதனுடைய ஜனாதா போகுது, ஒரு யூதனுடைய ஜனாதா தூக்கிட்டு போறாங்க. அப்ப ருசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஜனாதாவுடைய ஜனாதா பார்த்து இருந்து நிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் ருசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அது வந்து ஒரு யூதனுடைய ஜனாதா அப்படின்னு சொன்னவொன்னு அப்படியா யூதனுடைய ஜனாதாவா இதுதான் அப்படி இருந்துச்சு அப்படின்னு உட்கார கிடையாது, அதுவும் ஒரு உயிர் இருந்த உடல் தானே. இன்னைக்கு நீங்க பாருங்க இதுக்கு வந்து சார் நீங்க நினைக்கிறீங்க இந்த ஜனாதாக்கு எழுந்துச்சு பெரிய காரியமானது. இன்னைக்கு ஒரு தெருவுல ஜனாதாவை போக முடியுமா, ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்று கருதக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் இந்துக்கள் வாழக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல தாழ்த்தப்பட்டவன் என்று கருதப்பட்ட ஒருவனுடைய ஜனாதா ஒரு பணத்தை தூக்கிட்டு ஒரு ஊர்வலம் உள்ளே சென்றால் ஒரு உயிர் ஒரு செத்து போன குணத்தை கொண்டு போறான், கடைசியில் கொண்டு போய் அடக்கிற 25 பேரா இருக்கு, கடைசியில் கொண்டு போய் மண்ணுல ஒட்டி கொடுத்துட்டு இத்தனை பேரா இருக்கு, 25 தலையை வச்சு சாத்திடுவாங்க. நீங்க நினைக்கிற ஒரு ஜனாதா தானே ஒரு பணம் தானே இருக்கா, பெரிய ஆர்ப்பாட்டம் உண்டு. இன்னைக்கு நான் நடைமுறைப்படுத்த முடியுமா, இன்னைக்கு இந்த சாத்தியமாக இருக்குமாறு இப்படி எல்லாம் உலகம் இன்னைக்கு வரைக்கும் 21 நூற்றாண்டுகளையும் இப்படி காட்டு முன்னாடி வாழக்கூடிய நேரத்துல
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை எப்படி பண்படுத்தினார்கள், எப்படி பக்குவப்படுத்தினார்கள், இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் வந்து இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா இருக்கிறாங்க. இஸ்லாத்தை என்ன ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல மதினாவில் அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. யூதர்கள் என்ன செய்யறாங்க, மெஜாரிட்டியான மக்களா மதினாவில் ஆட்சி செய்யக்கூடியவங்க மதினாவில் இருக்கக்கூடியவங்க யூதர் தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள போனவங்க வந்து அப்படியே இஸ்லாத்துக்கு அப்படி யூதர்கள் என்ன செஞ்சாங்க, அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு உள்ள வந்துடுறாங்க. இஸ்லாத்துடைய கை அப்படியே வளர்ந்து ஓங்கிருது. இது அவங்களுக்கு பொறாமை. இங்க வந்து நம்மளுடைய மக்களை எல்லாம் வளர்ந்துட்டாரு, நம்மளுடைய மக்களை எல்லாம் ஈர்த்து விட்டாரு, நம்மளுடைய நம்ம வந்து ரொம்ப பின்னணிட்டமே அப்படின்னு சொல்லி இந்த முகமதை கொண்டு விட வேண்டும், இஸ்லாத்தை அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று எப்படா சான்ஸ் கிடைக்கும் பார்த்துக்கிறாங்க. அதுல சில பேர் முனாஃபிக்கா இருந்தாங்க, எப்படி இஸ்லாத் நானும் வந்துட்டேன்னு சொல்லி நடித்து கொண்டிருந்தாரு. ரசூலுல்லாஹ் எப்படியாவது கருவறுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த எதிரி சமுதாயத்தில் உள்ள ஒரு ஆள் தன்னுடைய அந்தரங்க பணியாளராக ரசூலுல்லாஹ் சேர்ந்திருக்காரு. மனிதர்களெல்லாம் சாதிக்க முடியாத, மனிதர்களால் நிறைவேற்ற முடியாத, செய்ய முடியாமல் இவர் தனித்து விளங்குகிறார் என்பதை நீ கண்ணார் உணரலாம். எப்படி ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவன், ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவன், ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர், இன்னைக்கு ஐநா சபையினுடைய தலைவராக இருக்கிறது, அமெரிக்க ஜனாதிபதி, இவங்கெல்லாம் போவாங்க போய் பார்ப்பாங்களா. தன்னுடைய சாதாரண ஒரு அடிமட்ட ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு பணியாளராக இருந்து இப்படியாப்பட்ட ஒரு பணியாளரை பார்ப்பதற்கு ஒரு ஆள் போவாரா, ஒரு பிரதமர் போய் பார்ப்பாரா. ஆனால் நடித்தலாளர்கள் உலகத்தையெல்லாம் தலைவராக அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், அந்த சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கிறார்கள். அவங்க போய் பார்க்க போறாங்க இது நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் நடந்த சம்பவத்தில் பின்னணி நீங்க பார்த்தீங்களேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த யூத சிறுவன் வாழ்ந்த வரைக்கும் நீ இஸ்லாத்திற்கு வா என்று கட்டாயப்படுறது, இஸ்லாம் வந்துரு, நீ வந்துதான் ஆகணும். இந்த வாழால பரப்பப்பட்டது, வாழால பரப்பப்பட்டது பிரச்சாரம் பண்றாங்களே இல்லையா, அது இஸ்லாம் என்பது வாழ்க்கையால் தான் பரப்பப்பட்டது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. வாழால் பரப்பப்படவே கிடையாது. வாழால ஒன்று இஸ்லாம் கொண்டு வர முடியுமாங்க, ஒரு மதத்தில் உள்ளவனே இன்னொரு மதத்துக்கு வாழால கொண்டு வரவே முடியாது. அவனுடைய உள்ளமெல்லாம் அவன் இருக்கக்கூடிய கொள்கைகளை தான் இருக்கும், அவனுடைய வாய் மட்டும்தான் இதில் இருக்கேன். நம்ம இலக்குறமும் ஆகியிருக்கும். இப்ப நீங்க வந்து ஒருத்தர் கிறிஸ்தவன் போட்டுருக்கீங்க, போட்டு தள்ளிடும் இஸ்லாம் வந்துருக்கிறீங்க, நான் வந்து தான் பயந்துட்டு வந்துடுறேன், வந்தா இப்படிதான் செஞ்சுக்கிட்டுருப்பான், இப்படி இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். பள்ளிவாசலுக்கு உன்னோட வருவான், அவன் உள்ளத்துல உன்னுடைய கொள்கை சரிதான் என்று விளங்குற வரைக்கும் அவனுடைய கொண்ட கொள்கையில மாறவே மாட்டான். அவன் அந்த கொள்கையில தான் இருப்பான். வர வைக்கவும் முடியாது, மனம் மாறாத வரைக்கும் மனத்தை மாற்ற முடியாது. அவனுடைய மனம் அதுல அது தப்புதான் என்று விளங்கி மாறாத வரைக்கும் அவனுடைய மனத்தை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. இதுதான் இயற்கை. நீ சொல்றாங்க வாழால பரப்புற, வாழால ஒருத்தனை பண்ண முடியாது. நீ சொல்றாங்க லட்சலட்சமா கொடுத்து கிறிஸ்தவன் கூப்பிட்டு எத்தனை பேர் போயிட்டு இருக்கிறான், லட்சலட்சமா கொடுக்குறான், ஊர் ஊரா போயிட்டு பிரச்சாரம் பண்றான், கிராம கிராமத்து போயிருக்கிறான், ஆசி ஒத்துழைச்சி நடத்துறான், குருடம் பாக்குறான்னு சொல்றான், முடவ நடக்கிறான்னு சொல்றான், என்னமோ நடக்குங்கிறான், செத்த பணத்தை நான் உயிரங்கிறவங்கிறான், அது என்னமோ மெரிக்கல் நடக்குது அப்படி இப்படி என்று பெரிய பெரிய அளவுல பிஷப் தான் பண்றாங்க. இன்னைக்கு அவசரம் சொன்னா உலகத்துல இஸ்லாம் தான் வளர்ந்து கொண்டிருக்குது. இன்னொரு 20 வருஷத்துல கிறிஸ்தவம் என்ன செய்யறாங்க, ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுறேன், இஸ்லாம் மேல வாங்கி போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் 20-30 வருஷத்துல உலகத்துல மிகப்பெரிய ஒரு மார்க்கமாக மதமாக இஸ்லாம் தான் ஆகி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவனே ஒத்துக்கொள்றான், ஓ பாண்டவரை சொல்றான், நீங்க கிறிஸ்தவர்கள் என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க,
என்ன ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிறீங்க, கோடி கோடியா கொட்டுறாங்க, இவன் அம்மன் இவன் பொம்பளை வச்சு விட்டுறான், பாதிரி மாதிரி என்ன செய்யறான், பொம்பளை சொல்ற விட்டுக்கிட்டுறான், இவன் கொள்ளையை அடிச்சுக்கிட்டு இவன் சொகுசா வாழ்றதுக்கு பாடுறான், இருக்கிற கன்னியாசிரியனை கற்பழிச்சுக்கிட்டு இருக்கிற பொம்பளை எல்லாம் கேவலப்படுத்திக்கிட்டு இப்படி இருந்தா இவன் இருக்கிறான பொய்ய, இவன் மார்க்கு சரியா இருக்கும், மார்க்கும் பொய்யான ஒரு மார்க்கும், இவன் வேதமும் சரியான ஒரு வேதமுடைய பொய்யான குருடைய முன்ன சொல்ல போனா பைபிள் தான் தீவிரவாதத்தை போதைக்குது, தீவிரவாதத்தை தூண்டுகிறது, தீவிரவாதத்தை ஆதரிக்கிற பைரகமா சொல்லணும், புதிய ஏற்பாடான அதான் சுத்த வராது. அப்ப இப்படியாப்பட்ட ஒரு மார்க்கத்துல ரிசூல் செல்ல ஆலோசனை மாதிரி கம்பல் பண்ணும் கிடையாது, வந்துரு இஸ்லாத்து ஏற்றுக்கொள்ளு சொல்ல கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபி செல்லா ஆலோசனம் அவர் என்ன செய்யறாங்க, அவரோட அவர் வீட்டுக்கு போறாங்க, வீட்டுல போய் ரிசூல் செல்ல ஆலோசனம் அவர்கள் வந்துருன்னு திருவண்ண சொல்றாங்க, அவர் திருவன் தன்னுடைய தந்தையை பாக்குறான், தந்தை சொல்றாரு ஏத்து மொம்மது சும்மா ஏத்துக்குன்னு சொல்றாரு, அந்த மக்களும் சும்மா இப்படித்தான் வேணுங்க, வேர்கள் எல்லா மாதிரி எல்லாத்துலயும் இருக்கான், தப்பாவே சிந்தனை தப்பானவராகவே சிந்திக்கக்கூடியவன் சிந்திக்கக்கூடியவன் எல்லாமே இருந்தான், இல்ல நல்லவர்களும் இருக்கிறார்கள் இருந்தால் என்ன, ரிசுல்லா நல்லவராக அவர் விளங்கினார், அந்த யூதன் எப்படி அவன் இஸ்லாத்து வரல, அந்த யூதர் வரல, ஒரு மகன் இஸ்லாத்து போச்சுடுறான், நீ இந்த மொம்மது சொல்லக்கூடிய கேட்டுக்க, நீ அவரோட இருந்திருக்க, அவரை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும் தெரியும், அவர் சொல்றதை கேட்டுக்க, அவர் உங்க வீட்டுல வச்சு சொன்னாரா இஸ்லாத்து ஏற்றுக்கிறத வெட்டி தெளிவோம் போட்டு தெளிவோம்னு சொன்னாரா, வாழ எந்த நேரம் சொந்த ஊருக்கு தெரியவாரு உனக்கு வாழ வைக்கிறேன் காட்டினாரா, அதெல்லாம் தாழ்ப்பம் இன்னைக்கா அவன் காட்டியிருக்கிறாரா, நீங்க வந்து இந்த பாவ போற நேரத்துல வரணும் ஏத்துக்கணும்னு சொல்றாருக்கா, என்னதுக்கு நல்ல விஷயம் சொல்லுவாரு நீ ஏத்துக்கேன்றதுதானே அது அர்த்தம், இல்லையானா சொல்லா அந்த வாழ வச்சு அங்கே பாருங்க, வாழ்ந்தவன் ஒரு சம்பவம் வாழ்ந்தவன ஒரு சுல்லா வந்து ஒரு போருக்கு போயிட்டு வராங்க, போயிட்டு வராங்க, கொஞ்சம் போருடைய அந்த கலைப்புல வந்து செய்யறாங்க, ஒரு நிலவை தேடி இல்லாம கூட உங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போவோம், ஏன்னா கடுமையான வெயிலா தானே இருக்கு, பாலை போனோம் வெயில் கடுமையான வெயில், ஒரு மரத்தடியில கொஞ்ச நேரம் தங்கிட்டு போகும் பாலை வந்து எங்க இருக்கு மணல் எங்க இருக்கு மரம், மரம் காணும் நிலவையும் காணும், அப்படியே கலச்சவனா அவங்க ஒரு இடத்துல முள்ளு முள்ளு மரமா நிற்கணும், செஞ்சியாவது கொஞ்ச நேரம் தங்கிட்டு போவோம், அவங்க என்ன செய்யறாங்க ஒவ்வொரு சாவாக ஒவ்வொரு மரத்தை தேர்ந்தெடுத்து போய் தங்கிடுறாங்க, ரசுல்லாவையும் ரசுல்லா ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்துறாங்க, தன்னுடைய வாழை வந்து என்ன செய்யறாங்க கலட்டி முறையிலிருந்து எடுத்து மேல மரத்துல குடிக்கிட்டு ரசுல்லா படத்து கேட்கறாங்க, ஒருத்தர் ரசுல்லா பின் வந்து வந்துருக்காங்க இங்கே காலி வெளியில வந்து வந்துருப்பாங்க போல, வந்து வாழை எடுத்து வச்சுக்கிட்டு ரசுல்லா மூச்சு எதிர்த்து நிற்கிறாங்க, பாருங்க என்னடைய வந்து உன்னை யாரும் காப்பாற்றுவது என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் ரசுல்லா சொல்றாங்க நல்லாதான் காப்பாற்றணும் எதிராக சொல்ல கடுமையான சண்டையில நிறைவேற்றிருப்பார்கள், தனக்கு வரும்போது தனக்கு மன்னிக்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறது, இவளுக்கு ஒருத்தர் சுலாகம் செய்து விட்டால் இவளுக்கு ஒரு அநியாயம் செய்தால் நீங்கள மன்னிக்கிறாரா மன்னிக்கலாம், உங்களை ஒரு ஓகே அறந்துட்டா ஒரு பள்ளி கீழே விழுந்துருது, இஸ்லாமிய சட்டம் என்ன நீ திருப்பி அறந்து பள்ளி கீழே விழுந்துருன்னு சட்டம், நீதிபதி இஸ்லாமிய அரசு நடத்து நீதிபதி அப்படி சொல்லுவாரு, போயிட்டு போறாங்க அதை மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னா சரி ரைட் பண்ணி போயிருந்தேன் காசு வாங்கிட்டாங்க அது வேற கணக்கு, நீங்க மன்னிக்காத வரை நீங்க நத்தையில பெறாத வரை சட்டம் என்னன்னு போட்டுதல்னா போட்டு தர்றேன், காலி பண்ணா காலி பண்ணல, பல்ல உடஞ்சா பல்ல உடைக்கிறது, மூக்குக்கு மூக்கு தான் கண்ணுக்கு கண்ணி தான் சட்டம், அந்த சூழ்நிலை தனிப்பட்ட தனக்கு சொந்த விருப்பத்தின் காரணமாக தனக்கு இழுக்கப்பட்ட அணியை அணியிலேயே எப்படி எடுத்துக்கிறாங்க மன்னிச்சுங்க விட்டுருங்க அப்படிங்கிறாங்க, அனைத்து இல்லாம சொல்றாங்க அந்த விஷத்தினுடைய அந்த பாதிப்பை நதி சரளாலயத்திலம் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருந்தேன், கடைசி வரைக்கும் அந்த அந்த விஷத்தினுடைய வேதனை மன்னிப்பின் சமாதானத்தை போதிக்கக்கூடியவராக என்ன சொல்ல போனா லா இஸ்லாம் சித்தீம் மார்க்கத்துல எந்த விருப்பமும் கிடையாது, சத்தியம் இதுதான் என்று தெளிவாகிவிட்டது, அகத்தியம் இதுதான் என்று தெளிவாகிவிட்டது, விருப்பமா இல்லாத வெளியே எவ்வளவு எந்த நிர்பந்தம் கிடையாது, இஸ்லாமிய மார்க்கம் என்ன
துர்க்கம் வேணும்னா உள்ளங்க வா, நரகம் வேணும்னா வெளியே போ. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம சொல்லிருக்கிறாங்க. சாந்தியையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடிய, அமைதியை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நம்மளுக்கு போதித்திருக்கிறான். அந்த மார்க்கத்தில் எப்படி சொல்ற மாதிரி தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதோ தீவிரவாதத்தை போதிக்கிறதோ இஸ்லாம் கிடையாது. இஸ்லாத்துக்கு இதுக்கு எந்த விதமான உடன்பாடுகளும் கிடையாது. ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் வந்து அது பெருசாக ஊடகங்களால் விமர்சிக்கப்படுகிறது. இது எல்லா மார்க்கத்திலையும் எல்லா மதத்திலையும் இருக்கிறாங்க. மார்க்கம் இதை சொல்கிறதா, மதம் இதை சொல்கிறதா? பாருங்களேன், இந்த மாலைக்கான குண்டு வெடிப்பு, அந்த குண்டு வெடிப்பு தற்போது வரலாறு நீங்க போய் போல நம்ம அவர் குடிக்கலாம். அப்ப வந்து வரலாறுக்குன்னா அப்படி நீடிக்கிற போயிட்டு இருக்கும் போல. அதனால என்ன, இந்த மாலைக்கான குண்டு வெடிப்புல ஒரு பெண்ணை கை பிடிச்சவனா ஆரம்பத்துக்காரங்க இந்தியாவில் வைக்கக்கூடிய மொத்த குண்டு வெடிப்புன்னு சொல்லக்காரங்க. மொத்த குண்டு வெடிப்பு காரண கட்டம் யாரு? ஆரம்பத்துக்கு பதினொன்று கும்பல் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து நினைச்சிட்டாங்க பத்திரிகைக்காரங்க இந்து தீவிரவாதம் எழுத ஆரம்பிச்சாங்க. இது ராமகோபாலன் பொறுக்க மாட்டேங்குது. அது எப்படி நீ இந்து தீவிரவாதம் சொல்லலாம்? அப்படி நீங்க சொல்லாதீங்க. நீங்க இது இந்துக்களை புண்படுத்துறது இல்லையா? கேட்டா இத்தனை வருஷமா முஸ்லீம் முஸ்லீம்கள் எவ்வளவு மொத்தம் செய்யறதுக்காக அதுவும் பொய்யா. முஸ்லீம்லாம் செஞ்சிருக்க மாட்டான். இங்குதான் முண்ட வச்சிருப்பான். அதுல வந்து குருவான வந்து அவன் தான் ஒட்டி வச்சிருப்பான். தாடி அவன் தான் காட்டி கொண்டு போயிருப்பான். உடனே சொல்லிடுவாங்க இந்தியன் முஜாஹித். அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. இந்தியன் முஜாஹித் திமிமையாவுக்கு வழியா போட்டுருவாங்க. இப்படி எல்லாம் நீ செஞ்சு ஒரு மதத்தின் மேல முஸ்லீம் தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதிங்கிறது இத்தனை வருஷமா நீங்க உங்களுடைய கொள்கையை சேர்ந்த ஆரம்பத்துக்காரன் சேர்ந்து பழகி கொண்டிருந்தீங்க. அப்ப எங்களுக்கு எப்படி வந்திருக்கேன் உண்மையை சொல்லும் போது உங்களுக்கு அப்படி சொல்லாதீங்க. இந்து மதத்திற்கு எதிரானது எதிரா எதிரானது ஜம அந்த இங்கே நம்ம தூரம்போது நம்மளுக்கு தெரியாம பாருங்க ஒரு இறப்பு வந்துட்டாங்க நம்ம ஆறுதல் செய்வோம். எல்லாரும் போகக்கூடியவங்க தாய் மொதலே நம்ம மொதல் விடாதீங்க. யார் அம்மா மொதல் போறோம் உங்க அம்மா இப்படி அதிகமாக போயிட்டாங்க போயிட்டு போறா ஒரு நீங்க சொல்லிடுவீங்க. உங்க அம்மா மொதல் போயிட்டு உங்களுக்கு தெரியும் கஷ்டம் கஷ்டம் இப்போ தெரியும். இழப்புகள் பிரச்சனைகள் நம்ம அதை நேரடியாக நாம் சந்திக்கும் பொழுதுதான் அவருடைய வழி தெரியும். அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்து தீவிரவாதி மாலைகள் குடி வரைக்கும் பண்ணுவதுக்கு அப்புறம் இப்படி பேச ஆரம்பிச்சேன் இந்து தீவிரவாதி சொல்லாதீங்க. அப்ப தான் எங்களுக்கு இருந்துருக்கேன் இஸ்லாம் என்றால் தாங்கி விரும்பக்கூடிய சமாதானத்தை விரும்பக்கூடிய அமைதி விரும்பக்கூடிய ஒரு மார்க்கத்தை இப்படி பயங்கரவாத ஒரு மார்க்கமாக தீவிரவாத ஒரு மார்க்கமாக சித்தரிக்கிறீர்கள். உலக மீடியாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சித்தரிக்கிறீர்கள். உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய எங்களுடைய தூதரை நிறுத்த வெறுப்பிட்டவராக நீங்க சித்தரிக்கிறீர்கள். சுல்லாவுடைய வரலாறு என்ன உங்களுக்கு தெரியுமா? அவர் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? அந்த சமூக இந்திய சமுதாயத்தோடு அவருடைய நெருங்கி பழகின விதம் எப்படி தெரியுமா? அவர்களோட செய்த ஒப்பந்தத்தை இப்படி எல்லாம் காப்பாற்றினார்கள் நிறைவேற்றினார்கள் என்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளும் சொல்ல கிடையாது. இப்ப அதையெல்லாம் சொல்லக்கூடிய முகமான மாமனிதர் நவியர் நாயகம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் என்ன செய்யறாங்க, தமிழ்நாடு சௌகரிய சார்பாக சென்னை முழுவதும் விநியோகிக்கிறதுக்காக ஒரு முடிவு ஏற்பட்டிருக்காங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான வரலாறு உண்மையான செய்திகள் நம்ம எதிர்க்கக்கூடிய மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். இந்த முகமது யார் என்று விளங்க ஆவலாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த செய்தி மெசேஜ் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த மாமனிதர் நவியர் நாயகம் அப்படிங்கிற புக்கு ஆங்கிலத்திலையும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது. இந்த ரெண்டு புக்கையும் சென்னை உள்ளா கொடுக்கிறதுக்கு இந்த கோயில் மண்டலம் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உங்களான உதவிகளை தாராளமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறி என்னுடைய உரை நிகழ்ச்சி செய்கிறேன். வாழ்க்கை வாழ அனுமதி.